அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் அளப்பெரும் கிருபையினால் அவனது மார்க்க கல்வியினை, திருமறை குர்ஆனையும், நபிகள் நாயகத்தின் பொன்மொழிகளையும் மூன்றாண்டு காலம் படித்து முடித்த மாணவியர்களுக்கு சான்றிதழ் வழங்குகிற பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியிலே நாம் அனைவரும் திரளாக பங்கேற்றிருக்கிறோம். இதை வெறுமனே சான்றிதழ் வழங்குகிற நிகழ்ச்சியாக மாத்திரம் அமைத்துக் கொள்ளாமல், அத்தோடு மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஊட்டுகிற, மார்க்க ரீதியான விளக்கங்களை வழங்குகிற நல்லதோர் நிகழ்ச்சியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே மிக பிரதானமாக நம்முடைய மார்க்க ரீதியான சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நாம் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும், தேசம் கடந்த பல நாடுகளிலும் நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவதற்கான காரணம் என்னவென்றால், மக்களிடத்திலே மார்க்கம் சம்பந்தமாக கேள்வி கேட்கிற ஒரு பழக்கம் உருவாக வேண்டும். அப்பொழுதுதான் மார்க்கத்தை சொல்லுகிறவர்கள் சரியான அடிப்படையில் மார்க்கத்தை மக்களுக்கு விளக்குவார்கள். எதை சொன்னாலும் கேட்டுக்கொண்டு தலையாட்டுகிற மக்களாக மக்கள் இருந்தால், அவர்கள் தங்கள் உள்ளத்தில் எழுகிற கற்பனைகளை எல்லாம், கதைகளை எல்லாம் மார்க்கத்தின் பெயரால் சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். அதைத்தான் கடந்த கால வரலாறும் நமக்கு உண்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. மார்க்க அறிஞர்களில் பெரும்பாலானவர்கள் உரை நிகழ்த்துகிற பொழுது, ஜும்மா மேடைகளில் குத்துபா நிகழ்த்துகிற பொழுது, அங்கெல்லாம் பேசப்படுகிற பேச்சுக்கள் என்ன என்று நாம் சற்று ஆழமாக கூர்ந்து கவனித்தால், குர்ஆனில் இல்லாத பல விஷயங்களை, நபிகளாரின் வார்த்தைகளுக்கு எதிரான பல கருத்துக்களை மார்க்கத்தின் பெயரால் மக்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மார்க்கம் என்றாலே அல்லாஹ் சொல்வதை சொல்வதற்கு பெயர் தான் மார்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்ததற்கு பெயர் தான் மார்க்கம். ஆனால் அல்லாஹ் சொன்னதற்கு எதிராக நபிகள் நாயகம் அவர்கள் காட்டித்தந்த கொள்கைகளுக்கு முரணாக பேசுகிறார்கள். அவர்களை நம்முடைய சமுதாயம் மார்க்க அறிஞர்கள் என்று கொண்டாடுகிறது. வேதனையிலும் மிக மிக வேதனை தருகிற ஒரு செய்தி. நபிகள் நாயகத்தின் கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லுகிறவர்கள் எப்படி மார்க்க அறிஞர்களாக திகழ முடியும்? அருமையாக சகோதரர் சொல்லிக் காட்டினார், மார்க்க அறிஞர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிற பாடத்திட்டமே அந்த அளவிற்கு மோசமானதாக இருக்கிறது. அவர்களுக்கு கற்றுத்தரப்படுகிற செய்தி பாலியல் ரீதியாக ஒழுக்க கேடுகளை உருவாக்குகிற, சமூகத்திலே குழப்பங்களை உருவாக்குகிற, அறிவியினர்களை முட்டாள்களை உருவாக்குகிற அப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து விட்டு, பல வருடங்கள் கற்று அறிந்து விட்டு, நாங்கள் மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வேண்டும். அந்த தைரியத்தை கொடுத்தது யார் என்று சொன்னால், அவர்கள் பேசுகிற பேச்சுக்களை எல்லாம் தலையாட்டி கேட்டுக் கொண்டிருக்கிற மக்கள் கொடுத்த தைரியம்தான். நான் நீங்க பேசுறதை எல்லாம் கேட்க வரல, அல்லாஹ் சொன்னதை சொன்னா அதை வேண்டுமானால் நாங்கள் கேட்டுக்கொள்வோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றதை சொன்னா அதை வேண்டுமானால் கேட்டுக்கொள்வோம், உங்களுடைய சுய புராணத்தையோ கதைகளையோ கற்பனைகளையோ அதையெல்லாம் கேட்பதற்கு நாங்கள் வரவில்லை என்று ஆரம்பத்திலே மக்கள் எதிர்கேள்வி கேட்டிருந்தால், இன்னைக்கு இருக்கிற இவ்வளவு மோசமான சூழ்நிலையை நம்முடைய சமுதாயம் சந்தித்திருக்காது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்வதற்கு முஸ்லீம்களிடத்திலே ஒரு பெரிய எதிர்ப்பு சந்திக்க வேண்டியது இருக்கிறது. குர்ஆன் அல்லாஹ் இதைத்தான் சொல்கிறான், நபிகள் நாயகம் இதைத்தான் கற்றுத்தந்தாங்க, நாம இதைத்தான் செய்யணும் என்று முஸ்லீம்களை பார்த்தே இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு கேவலமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலை ஏன் ஏற்பட்டுச்சு? பல வருடங்களாக, 100-200 ஆண்டுகளுக்கு மேலாக மார்க்கத்தின் பெயரால் பல விஷயங்களையும் சொல்லி 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 அதை கேட்டு கேட்டு மக்கள் பழக்கப்பட்டு விட்டார்கள். சரி, என்னதை வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், அதற்கு பல வருஷம் படிச்சவரு, 7 வருஷம் 10 வருஷம் மதரசாவில் சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறாரு, அதனால அவர் நல்ல விவரமா தான் இருப்பாரு என்றெல்லாம் அஜர்த்து மேல வச்ச நம்பிக்கையின் விளைவாக, அஜர்த்துமாறு சொல்லக்கூடிய ஆளுங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு முழுமையாக செவிசாய்த்து எதிர்கேள்வி கேட்காத மக்களாக, எவ்வளவுதான் அறிவுக்கு முரணானதையும் சொன்னாலும் சரி ஏற்றுக்கொள்ளவே முடியாது, கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாது அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் சொல்லுவார்கள். ஆனாலும் அதையும் நம்முடைய சமுதாயம் கேட்டுக் கொண்டிருக்கிறது.
இந்த சூழல் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். மார்க்கத்தை பற்றி யார் எதை சொன்னாலும் அதை அறிவுபூர்வமாக அணுகுகிற மக்களாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம். ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆனிலே சொல்கிற பொழுது, வைதா துக்கிரு பி ஆயாத் ரப்பிஹிம் லம் யக்ரு அலைஹா சும்மம் வம்யானா, அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் அவர்களுக்கு நினைவூட்டப்பட்டால், எடுத்து சொல்லப்பட்டால், லம் யக்ரு அலைஹா சும்மம் வம்யானா, அதிலே அவர்கள் செவிடர்களாகவோ குருடர்களாகவோ விழமாட்டார்கள். குர்ஆனுடைய வசனத்தை சொல்லும் போது கூட அறிவோடு ஆராய்ச்சியோடு அதனை அணுக வேண்டும். இதுதான் குர்ஆன் கற்றுத் தருகிற பாடம். அப்ப நம்முடைய மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிற விஷயங்களை அறிவோடும் ஆராய்ச்சியோடும் அணுகுகிற மக்களாக, கேள்வி உணர்வோடு அதை பார்க்கிற மக்களாக, சிந்தனையோடு அதை அணுகுகின்ற மக்களாக நம்மை நாம் உருவகித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய சமூகத்தில் இருந்திருக்கிற பல்வேறு பிதாத்துகளை, அனாச்சாரங்களை, தீமைகளை சமூகத்தை விட்டு விரட்டுவதற்கு ஒரே வழி என்ற அடிப்படையில் தான் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்றைக்கு நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியின் வழியாகவும் நம்முடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தந்துள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நம்முடைய கேள்வி பதிலுக்கு நாம் செல்வோம். இப்ப ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பி இருக்காங்க. அண்ணன் வந்து குடிப்பழக்கம் உள்ளவங்களா இருக்காங்க, அதனால அவங்க மனைவி வந்து அவங்களை விட்டு போயிடுறாங்க. தம்பிக்காரன் என்ன சொல்றாங்கன்னா, என்னோட அண்ணனை வந்து தான் மனைவிட்ட சொல்றாங்க, என்னோட வீட்டுல வச்சுக்கோ, அப்படி நீ வச்சுக்கலனா நான் உன்னை தலாக் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட வெளிநாட்டுல இருக்கிற தன் பையன்ட்ட வந்து அவங்க அம்மா சொல்றாங்க, ஆமா என் பிள்ளை இங்கதான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதனால வந்து அந்த பையன் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த விஷயத்துல வந்து கட்டுப்படுறாங்க. இந்த பெண்ணுக்கு வந்து இப்படி இவங்க வச்சுக்கிட்டா நான் உன்னை தலாக் செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு அவங்க கணவர் சொல்றனா, இவங்க பயந்து இந்த பெண்ணோட நிலைமை என்ன, மார்க்கத்துல வந்து இதுக்கு வந்து அவங்களுக்கு என்ன சொல்லப்படுது, இந்த மார்க்கத்தை என்ன சொல்றாங்களா, பெற்றோருக்கு கட்டுப்படலாம்னு சொல்றாங்க. இந்த விஷயத்துல வந்து அவங்க அந்த பையன் வந்து கட்டுப்படலாமா, அந்த மனைவியோட நிலைமை என்ன அப்படிங்கறது என்னோட என்ன கேள்வி கேக்குறாங்கன்னா, ஒரு பெண் வந்து அவருடைய மச்சான், அவர் மச்சானும் பெண் இந்த வீட்டுலதான் இருப்பேன், இந்த பெண் எந்த வீட்டுல இருக்கிறாங்களோ அந்த வீட்டுலதான் மச்சானும் சேர்ந்து இருப்பாரு அப்படின்னு சேர்ந்து இருக்கணும்னு சொல்றாங்க. கணவரும் அதை நிர்பந்திக்கிறாரு, கணவருடைய குடும்பத்தாரும் அதை நிர்பந்தம் பண்றாங்க, இல்லைன்னு சொன்னா விவாகரத்து பண்ணிடுவேன் எச்சரிக்கை பண்றாங்க. இந்த மாதிரி நிலையில எப்படி நடந்துகிறது அப்படின்னு கேக்குறாங்க. இந்த உறவுகளை பொறுத்த வரைக்கும் அதுல மார்க்கத்துல ஒரு தெளிவான பார்வை இருக்கிறது. குடும்பத்துல நாம உறவுகளோடு பேணி வாழுகிற பொழுது நம்முடைய அங்க அவயங்கள், அலங்காரங்கள், அதையெல்லாம் வெளிப்படுத்த வேண்டிய தேவை ஏற்படும். வீட்டுக்குள்ள இருக்கும்போது எல்லா நேரத்திலையும் கோசா போட்டு மூடிக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன், ஏல வெளியில வரும்பொழுது நம்மை முழுமையாக மறைத்துக் கொள்வோம். வீட்டுக்குள்ள வேலைகள் செய்யும் போது அதுக்கு தகுந்த மாதிரியான குறைந்தபட்ச ஆடைகளோடு தான் பெண்கள் வீட்டுக்குள்ள இருக்க இயலும். எல்லா நேரத்திலும் பரதாவை பேணிக் கொண்டிருப்பதுங்கிறது பெரும்பாலும் சாத்திய குறைவு. ஆனா மார்க்கம் என்று சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட ஆட்களை பட்டியலிட்டு பெற்றோர், சகோதரர்கள், இது மாதிரி திருமணம் செய்து கொள்வதற்கு தடுக்கப்பட்ட உறவுகள் என்று சில பட்டியலிட்டு, இவர்களை தவிர வேறு யாரிடத்திலும் உங்களுடைய அலங்காரம் வெளிப்படக்கூடாது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அம்மாரி நம்மளுடைய அலங்காரத்தை நம்முடைய கணவருக்காக வேண்டி அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இப்ப கணவனுடைய உறவினர்கள், கணவனுடைய சகோதரர், கணவனுடைய அண்ணன், கணவனுடைய தம்பி, கணவனுடைய சொந்தக்காரர்கள் இருக்கக்கூடிய ஆண்கள், அவங்க எல்லாம் அந்த வீட்டிலேயே இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால், இந்த ஆடைகளை பேணுகிற விஷயத்துல, தனிமையை பேணுகிற விஷயத்துல, ஏன்னா அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தனித்திருக்க கூடாது மார்க்கத்துல. அப்படிங்களா சொன்னாங்க, ஈயாக்கும் ஒரு துகூல அலன்மிசா, பெண்கள் மாத்திரம் தனித்திருக்கிற இடங்களில் நீங்கள் நுழைவதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். வீட்டுக்குள்ள இப்ப அண்ணனும் அதே வீட்டுக்குள்ள குடும்பம் நடத்துறாரு, அந்த வீட்டுல குடியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் அதிகமா ஏற்பட்டு விடும். அம்மா ஏதாவது ஒரு வேலைக்காண்டு வெளியே போயிருப்பாங்க, வீட்டுல இருக்கிற சின்ன பிள்ளைங்க ஏதாவது தேவைக்கு வெளியே போயிருப்பாங்க, அப்ப இந்த பெண் இருப்பா, அவர் மட்டும் இருப்பாரு, கணவர் வெளிநாட்டுல உட்கார்ந்துருப்பாரு, அப்போ தனித்திருக்கிற அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணு தான் இவங்க ரெண்டு பேரும். என்னத்தை தான் மச்சான் குழந்தை உறவு கொண்டாடி கொண்டாலும் இவங்க ரெண்டு பேருமே அந்நியர்கள். அப்ப இந்த அந்நியர்கள் வந்து ஒரே வீட்டுல தனிச்சிருக்கிற வாய்ப்பு அதிகம் ஏற்படுகிறது. அந்நியர் இருக்கும் பொழுது ஆடைகளை சரியான முறையில் அமைத்துக் கொள்வதில் சிக்கல்கள், நெருடல்கள் ஏற்படுகிறது. இந்த சிக்கல்லாம் இருக்கிற காரணத்தினால, இந்த சிக்கல் இல்லாத வகையில் தான் நம்முடைய குடும்பங்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம இரு குடியிருக்கக்கூடிய வீடுகளை ஒரு ஆண் அதையெல்லாம் யோசிக்கணும். நம்முடைய அம்மா சொல்றாங்க, அத்தா சொல்றாங்க, அண்ணன் தம்பிக்கெல்லாம் பாசம் காட்டணும், அதெல்லாம் நியாயம்தான், மாற்று கருத்தே கிடையாது. உறவுகளை அனுசரித்து இருக்க வேண்டும், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஏற்க தகுந்த நியாயம்தான். ஆனாலும் அல்லாஹ் காட்டி இருக்கிற
வரம்புகளை மீறுகிற விதமாக அந்த விஷயம் அமைந்து விடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், ஹுஸ்னா, உங்களுக்கு வந்து அல்லாஹ் சில விஷயங்களை வசியத்து போதனை செய்கிறான். அதுல ஒண்ணு என்ன, தங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஒயின் ஜாஹதாக்க அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துத்இஹுமா. அவங்களுக்கு அறிவில்லாத விஷயத்துல அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது, அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாறு செய்யறது என்று அவர்கள் உங்களை கட்டாயப்படுத்தினால் அந்த விஷயங்களில் அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படாதீர்கள். அம்மா சொல்றாங்க, அத்தா சொல்றாங்க, அண்ணனும் இந்த வீட்டுல இருக்கட்டும்பா, அவ இருக்கிறா அண்ணன் இருக்கிறா இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இவர் அம்மா அத்தாவுக்கு கட்டுப்படுறங்கிற பேர்ல அல்லாஹ்வுடைய வார்த்தையை மீறிடக்கூடாது. சரி இருக்கட்டும், ஆனா இந்தந்த ஒழுங்குகள்லாம் பேணப்படுமா அதை கவனிக்கணும். எந்த நேரத்திலையும் அம்மா கூடவே இருப்பாங்களா, எந்த நேரத்திலையும் நம்முடைய தந்தையும் அந்த வீட்டுல, நம்முடைய மருமகள் இருந்தானா இவரும் இருப்பாரு, மருமக இருந்தானா மாமியார் இருப்பாங்க, மூத்த மகன் இருக்கும் பொழுது வீட்டுல மத்த குடும்பத்தாரும் இருக்கத்தான் செய்வாங்க, ரெண்டு பேரும் தனிச்சிருக்கிறதுக்கான சூழலே அமையாது. அப்படி முழு 100% உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? அப்படி கொடுத்தால் கணவர் அங்கீகரிக்கலாம், கொடுக்க முடியும். கொடுத்தா கூட சில பேர் கொடுத்துருவாங்க, ஆனா ஃபாலோ பண்ணுவாங்களா? கரெக்டா ஃபாலோ பண்ண இயலாது. ஒரு அவசர அரை மணி நேரம் தான் நம்பாங்க. அன்னி ஆணும் அன்னி பெண்ணும் தனி தனித்திருக்கிறதுல அரை மணி நேரங்கிறது ரொம்ப லாங் டைம். அரை மணி நேரம் தேவையில்லை, 5 நிமிஷம் போதுமானது. 5 செகண்ட்ல செய்தா வந்து கெடுத்து விடுவான். அதனால இது இந்த விஷயத்தை ஒரு கணவர் கவனத்துல கொள்ளணும். இது தவறு நடப்பதற்குரிய சாத்திய கூறுகளை ஏற்படுத்தி விட்டுவிடும். வீட்டுக்குள்ள இருக்கிறத எந்த நேரத்திலையும் பரதா அணிந்து கொண்டு இருப்பது இயலாது. அதுவும் ஒரு கெட்ட எண்ணத்தை அவர்களுடைய உள்ளத்துல உருவாக்கி விட்டுவிடும். நம்ம பாக்குறோம்ல எவ்வளவு நிகழ்ச்சி ஊருக்குள்ள நடக்குது. இன்னைக்கு நடக்கிற நிறைய வழக்குகள்ல இந்த கணவனுடைய அண்ணன் தம்பிமார் வகையில் ஒரே குடும்பத்தில் ஒரே வீட்டுக்குள்ள இருந்து அதனால் கணவனுடைய அண்ணனோடு தொடர்பு, கணவனுடைய தம்பியோடு தொடர்பு, இந்த மாதிரியான சிக்கல்கள் அதிகம் அதிகம் வந்து கொண்டிருக்கிற ரொம்ப ரொம்ப கம்மியான இடங்களில் மாத்திரம்தான் பேணிக்கையோடு வாழ்கிறார்களே தவிர கண்ணை மூடிட்டு சொல்லலாம் போல இருக்கு. 90% குடும்பங்களே இதுல பஞ்சாயத்து வந்துகிட்டே இருக்கிற. அதனாலதான் இது அல்லாஹ்வுக்கு தெரியும் தானே. இது மாதிரி ஒரு ஒரு பெண் வந்து அவளுடைய கணவன் குடும்பத்தாரோடு இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டால் இந்த பஞ்சாயத்து வரும்னு அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும். அவங்க அற்புதமா நமக்கு பாடம் சொல்லி தர்றாங்க. ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்விடத்துல வந்து இது மாதிரி உறவுகளை பத்தி, தனிச்சிருக்கிறது பத்தி, அவங்களோடு தொடர்பு கொள்றதை பத்தி கேள்வி கேட்கும் பொழுது, நீங்க அவங்கள்ட்ட அந்நிய ஆண்களோடு இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க, ஆனா கணவனுடைய சொந்தக்காரங்க இருக்கிறாங்களே அல் ஹமு அப்படிங்கிறாங்க. கணவனுடைய சொந்தக்காரங்க என்ன, அவர் கட்டிட்டு போயிருக்கிறாரு, அவர் வீட்டுல அவன் அண்ணன் இருக்கிறாரு, நான் போறேன்றதுக்காக வேண்டி அவன் அண்ணனை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல முடியுமா? அல்லது அவர் தம்பியை வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்ல முடியுமா? அவங்க இருக்கிறாங்களே, என் புருஷன் வீட்டில விட்டு வேலைக்கு வெளியில போயிடுறாரு, அப்ப நான் தனிச்சிருக்க வேண்டிய சூழ்நிலை வருத என்ன செய்வது என்ற அடிப்படையில் நபிகளாயன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல கேள்வி கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லா சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, அல் ஹம்மு அல் மௌத். கணவனுடைய அண்ணன் தம்பியா சொந்தக்காரனா செத்தா அவ்வளவுதான். நம்ம சொல்லுவோம்ல, ஒண்ணுமே இல்லாம நாசமா அழிஞ்சு போச்சுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோமே, செத்தாண்டா தொலைஞ்சாண்டாமும்ல ரசூலா அப்படி சொல்றாங்க. அல் ஹமு அல் மௌத், கணவனுடைய சொந்த அதுதான் நாசமே, அதுலதான் சாவே, அதான் அழிவே. அப்ப எவ்வளவு டேஞ்சரா இருந்திருந்தால் நபிகள்லாம் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்திருப்பாங்க. நம்ம ஹதீஸ்களை தேடி தேடி பார்த்தா வேற எந்த விஷயத்துக்காவது ரசூலா இப்படி ஒரு சொல்லை, ஒரு கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு பார்த்தா வேற எங்கிட்டுமே பார்க்க முடியல. ஏன் இவ்வளவு கடினமா பயன்படுத்துறாங்க? இது நல்லது என்ற போர்வையில் மனிதனை கெடுக்கிற அம்சம், சொந்த பந்தங்களை அரவணைக்கிறோங்கிற பேர்ல அவனை படுகுழியில தள்ளக்கூடிய அம்சம், கண்ணுக்கு எதிரில் இது காணத்தான் செய்யும். அதனால இந்த உத்தரவாதத்தை எல்லாம் கொடுக்கணும். கணவன் இருக்கிறாரா, இவ கணவனும் வெளிநாட்டுல வேற இருக்கான், கணவர் பஞ்சாயத்து என்ன, அவர் வெளிநாட்டுல உட்கார்ந்துருப்பாரா, அண்ணங்காரனுடைய பொஞ்சாதியும் ஊட்ட விட்டு போயிடுச்சான், அண்ணங்காரன் தனி, இவன் இந்த பொம்பளையும் தனி, ரெண்டு பேருக்குமே ஜோடி இல்லை. இந்த பெண்ணுக்கும் கணவன் வெளிநாட்டுல, அந்த ஆணுக்கும் பொண்டாட்டி வெளியூர்ல, ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள உட்காந்துருப்பாங்களாம். கேட்க வேணும், நல்ல முறையில புருஷன் பொண்டாட்டி ரெண்டு அண்ணன் தம்பி குடும்பம் நடத்தும் போதே கிளாஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்ப ரெண்டு பேரும் தனிச்சிருக்கிற சூழ்நிலை கண்ணுக்கு எதிரில் நல்லாவே தெரியுது. எங்கெல்லாம் ஒரு ஆண் வெளிநாட்டுல போய் தனிச்சிருக்கிற ஆணை பார்த்தாலும் சரி, இங்கே தனிச்சிருக்கக்கூடிய பெண்ணை பார்த்தாலும் சரி, பல நேரங்களில் தங்களுடைய உணர்ச்சிகளுக்கு வடிகால் கிடைக்காமல் எல்லை மீறக்கூடிய காட்சிகள் செய்திகளை கேள்விப்படுறோம். இப்படி இருக்கும் பொழுது வீட்டுக்குள்ளே அந்த சூழலை ஏற்படுத்தினா, வெளியில இருந்து ஒருத்தன் எடுத்தேறி வர்றதா இருந்தா கூட கண்காணிப்பாங்க, ஒரு சந்தேகம் வரும், ஒரு கேள்வி வரும்,
பக்கத்து வீட்டு பையனுக்கும் இந்த வீட்டு பையனுக்கும் ஒரு ஒரு வீட்டு பையனுக்கும் தொடர்பு இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்படி ஒரு தொடர்பு இருந்துச்சுன்னா அவன் அடிக்கடி வந்துட்டு போகும்போது கேள்வி வந்துடும், உனக்கு என்னடா ஒரே அந்த வீட்டுக்கு போகல, அந்த வீட்டுல ஐசு கொஞ்சம் புள்ள இருக்குது, அந்த அவன் வீட்டுக்காரன் வேற வெளியூர்ல இருக்கா, நீ எதுக்கு அங்க போற, சம்பந்தப்பட்ட வீட்டுக்காரங்களும் கேட்பாங்க, அந்த வீட்டுக்காரங்களும் கேள்வி எழுப்புவாங்க. ஆனா வீட்டுக்குள்ளேயே இருந்தா நீ இந்த வீட்டுக்குள்ள போறேன்னு மச்சாரை பார்த்து கேள்வி கேட்பாங்களா, குழந்தை பார்த்து கேள்வி கேட்பாங்களா? அதனால அது ரொம்ப பெரிய அளவுல தவறுகளை ஏற்படுத்துவதற்குரிய வாசல் இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ தீமைகள், தீமைகளுக்கெல்லாம் பாடம் நடத்தும் பொழுது தீமையை செய்யாத, இதுதான் பொதுவா இஸ்லாம் சொல்லும், திருடாத, கொலை செய்யாத, ஏன்னா விபச்சார அவதூறு சொல்லாத, புறம் பேசாத, குழந்தைகளை கொலை செய்ய, இப்படி நிறைய விஷயங்களை இந்த காரியத்தை செய்யாத என்றுதான் உலகத்திற்கு எச்சரிக்கை செய்யும். ஆனால் பாலியல் விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இத மட்டும் அல்ல எப்படி எச்சரிக்கை பண்றாம்னா, பாவத்தை இந்த பாலியல் பாவத்தை செய்யாதன்னு சொல்லல, அந்த பாவத்தின் அருகிலே கூட நெருங்காதேங்களாம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது, விபச்சாரம் செய்யாத என்பதற்கும் விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காது. வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் அருகிலே கூட நெருங்காது. அருகில நெருங்கிறதுனா என்ன, அருகில நெருக்கி வைக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் செஞ்சு வைக்கிறது. தனியா உட்கார்ந்து தனியா போய் உட்கார்ந்தா நெருங்குறதுன்னு அர்த்தம், கன்றாவியான படங்களை பார்த்தா நெருங்குறதுன்னு அர்த்தம், குறுகட்ட பாடல்கள் காம பாடல்களை கேட்டுக் கொண்டிருந்தால் நெருங்குறதுன்னு அர்த்தம், தனியா குளிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்ணை ஜனல தொடர்ந்து மேல உட்காந்து குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருந்தா நெருங்குறதுன்னு அர்த்தம். பார்வையால, செவிப்புலனால, சிந்தனையால, நடவடிக்கைகளால, தனித்திருக்கிறதுனால, இதுவெல்லாம் விபச்சாரம் கிடையாது. சமூகத்தின் பார்வையில யாரும் விபச்சாரம் சொல்ல மாட்டாங்க. ஒருத்த மேல இருந்து எட்டி பார்த்தான், கீழே ஒரு புள்ள குளிச்சுக்கிட்டு இருக்குது, மேல எட்டி பார்த்தவனே ஏண்டா விபச்சாரம் பண்ணு அப்படியே கேட்பாங்க, ஏண்டா எட்டி பார்த்தேன்னு கேட்பாங்க, அப்படித்தானே குற்றம் சொல்லுவோம். இது மாதிரி ஒரு ஒரு பெண்ணிடத்துல கடலையை போட்டான் ஒன்றரை மணி நேரம், அப்ப என்ன கேட்பாங்க, ஏண்டா கடலையை போட்ட, அதான் கேள்வி, ஏன் ஒன்றரை மணி நேரம் போன பேசுனேன், அதான் கேள்வி, ஏண்டா போன்ல உட்காந்து விபச்சாரம் பண்ண அப்படியே கேட்பாங்க. இதை யாரும் சமுதாயத்தில் விபச்சாரம் பாக்குறதே இல்லை. ஆனா மார்க் என்ன சொல்லுது தெரியுமா, நபிகள் நாயகம் சொல்றாங்க இதையும் விபச்சாரத்தில் லிஸ்ட்லயே சேர்க்கிறான். பார்வை என்பது கண்களின் விபச்சாரம், கேட்பது என்பது காதுகள் செய்கிற விபச்சாரம், கையால் தொடுவது கைகள் செய்கிற விபச்சாரம், இதுவெல்லாம் விபச்சாரத்துல ஒரு வகை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. கடைசியில சொல்றாங்க இதுவெல்லாம் விபச்சாரம் தான், ஆனா நம்ம நினைக்கிற அந்த ஃபைனல் டச் இது கிடையாது. இப்ப இந்த விபச்சாரத்தை எல்லாம் செஞ்சா சின்ன சின்னதா செஞ்சு 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 கடைசியில் ஒரு மனிதனுடைய அல்லது ஒரு பெண்ணுடைய அந்த மர்மஸ்தானம் அதை உண்மைப்படுத்தும் அல்லது பொய்ப்படுத்தும், ரெண்டுல ஏதாவது ஒன்று நடந்துரும். கடுமையாக எச்சரிக்கப்பட்ட விஷயம். அதனால அவர் வந்து மார்க்கத்துல மச்சான் வீட்டுக்குள்ள இருக்கலாமா இல்லையான்னு மார்க்கம் தீர்ப்பு சொல்லல, மச்சான் இருந்தா, கொழுந்தனார் இருந்தா ஒரு பெண்ணு எப்படி இருக்கணும் அந்த எல்லை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எல்லை இவருடைய வீட்டில் பேணப்படுகிறதான்னு பாருங்க, பேண முடியும், கணவரே வீட்டுல இருக்கிறாரு, அண்ணங்காரன் வெளியில வெளியூருக்கு போயிருவான், வேலைக்கு போயிருவான், அண்ணங்காரன் வீட்டுல இருந்தா புருஷங்காரன் கூட இருப்பான் அப்படின்ற சூழ்நிலை இருக்கிறா, பிரச்சனை இல்லை. மச்சாங்காரர் கூட இருக்கும்போது தன்னுடைய அவைங்களை எல்லாம் மறைத்துக் கொள்கிற விதத்தில் தான் அந்த பெண்மணியும் இருக்கிறாள், அல்ல எந்த குறையும் செய்யல, இடுப்ப காட்டல, கழுத்தை காட்டல, நெஞ்ச காட்டல, அதுக்கான சாத்தியக்கூறு இல்ல, அதெல்லாம் பெர்ஃபெக்ட் தான். இப்படி தனிமை தவிர்க்கப்படுகிறது, ஆபாச உடற்கூறுகள் தவிர்க்கப்படுகிறது என்று கேரண்டி கொடுக்கப்பட்டால் அந்த குடும்பத்தில் அந்த பெண் இருப்பதில் தப்பில்லை. அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த பெண்ணு ஃபைட் பண்ணணும், விவாகரத்து பண்ணு சொல்லி சொன்னா ஜமாத்தை கூட்டிட்டு பேசுங்க, நினைச்ச நேரத்துல விவகாரத்தை செஞ்சுட்டு போயிட முடியுமா? அதுதானே சமுதாய அமைப்பு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்கிறோம். சம்பந்தப்பட்ட பெற்றவங்களை கூப்பிட்டு பேசுவாங்க, விவாதிப்பாங்க, காரணகாரியத்தை சொல்லுவாங்க. எந்த கணவனுக்கும் தன்னுடைய மனைவி தவறு செய்வதற்குரிய வாசலை திறந்து வைக்க விரும்பவே மாட்டான். அவ இயற்கையிலே நல்லவளா இருந்தா கூட தேவையில்லாம சண்டையை தான் பண்ணுவான். சாதாரணமா பேசுற பேச்சுக்கள்ல கூட ஏதாவது தப்பு இருக்குமோ, தப்பு செஞ்சிருப்பாளோ, நம்ம வேற ரெண்டு வருஷம் வெளியூர்ல இருக்கமே, என்னாச்சு ஏதாச்சும் தெரியும், இப்படி எல்லாம் கற்பனைகள் ஓடும். அதனால சம்பந்தப்பட்ட கணவனை அழைத்து பேசினால் இதனை புரிய வைத்து தனி கொடுத்தனமோ அல்லது அந்த ஆணுக்கு சம்பந்தப்பட்ட அண்ணனுக்கு வேறு ஏதேனும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்குரிய சூழ்நிலையை அமைத்து கொடுக்கலாம். இதுல ஃபைட் பண்ணி நியாயத்தை பெற வேண்டிய கடமை சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் தான் சொல்வதில் உண்மை இருந்தாலும் வாதம் புரிவதை விட்டு விடுகிறார்களோ அவருக்காக சுவர்க்கத்தின் ஓரப்பகுதியில் ஒரு வீட்டை வாங்கித்தர நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்கிறார்கள். அறிவிப்பவர் அபு உமாமா அல் பாஹிலி ரஹமத்துல்லாஹி அவர்கள். நூல் அபுதாவது
4188. ஆனால் தௌஹீத் ஜமாத்தில் தாங்கள் வாதம் போடுகிறீர்களே, இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தரும். அதாவது என்ன கேக்குறாங்கன்னா, ஒருத்தர் வந்து தான் சொல்லக்கூடிய செய்தி உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சாலும் வாதம் செய்யாம தர்க்கம் பண்ணாம இருந்துட்டாருனா அவரு சொர்க்கம் உண்டு அப்படின்னு ரசூலா சொல்லி இருக்கிறாங்க, அபூ மாமா அறிவிச்சிருக்கிறாங்க, இந்த ஹதீஸ் நம்பர்ல இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்படி ஹதீஸ்ல இருக்கலாம், ஆனால் இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள கூடாது. ஏன்னா ஹதீஸ் புத்தகத்துல இருப்பதற்கு பெயரெல்லாம் ஹதீஸ் அல்ல. ஹதீஸ் என்றால் எது என்பதற்கு ஒரு தெளிவான அளவுகோல் இருக்கிறது. அந்த அளவுகோலுக்கு உட்பட்டால் தான் அது ஹதீஸ். புகாரியும் முஸ்லீமே எவ்வளவு ஹதீஸ் நூல் இருக்கிறது, அதுல இருக்கிற எல்லாத்தையும் நீங்க ஏத்துக்குவீங்களா? நீங்க மட்டும் இல்ல, உலகத்துல எந்த ஆலிம் சாகலையும் ஏத்துக்க மாட்டாங்க. சில விஷயங்களை நம்ம எடுத்து சொல்லுவோம், இது ஏற்க தகுந்தது இல்லைங்க. உதாரணமா ஹதீஸ்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சூரிய வெளிச்சத்துல ஒரு தண்ணி இருக்குது, சூரிய வெளிச்சம் பட்டு சூடாயிடுச்சு, அந்த தண்ணியில பயன்படுத்தினா குஷ்டரோகம் வந்துடும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று ஒரு செய்தி இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது. இதை கொண்டு போய் அட்டாச் காட்டணும், ஆலிம் சாகிட்ட போய் கேட்டோம்னா ஹதீஸ் புத்தகத்துல தாங்க இருக்குது, திருமீதியில தாங்க இருக்குது, இந்த ஆள் தான் அறிவிக்கிறாங்க, இந்த சஹாபி தான் அறிவிச்சதா வருது, இது என்ன, இதெல்லாம் ஏற்க தகுந்த ஹதீஸ் இல்லைங்க, பலகீனமானது, தூக்கி போட்டுருங்கம்மா. ஹதீஸ் புத்தகத்துல அதை இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. ஏன், அந்த கருத்து கண்ணுக்கு எதிரே பொய்யும் தெரியுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்ணுக்கு எதிரே தெரிகிற உண்மைக்கு மாற்றமாக என்றைக்கும் பேச மாட்டார்கள். கண்ணுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் சூரியன் கிழக்கிலிருந்து உதிக்குதுன்னு தெரியுது. ஒருத்தர் ஹதீஸ கொண்டு காட்டுறாரு, சூரியன் ஒவ்வொரு நாளும் மேற்கிலிருந்து உதிக்கிறது என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அப்படியா, அப்ப நான் என் கொள்கையை மாத்திக்கிறேன்பா, டெய்லி மேற்கிலிருந்து சூரியன் உதிக்குதுன்னு சொன்னா இது ரசூலுல்லாஹ்வை மேன்மைப்படுத்துறதா இழிவுபடுத்துறதா? ஹதீஸ்ல 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, ஆனா சரியா தப்பா சொன்னவரை வச்சு, அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை வச்சு, எல்லாத்தையும் வச்சுதான் இதுல சூழ்நா சொன்னதா இல்லையா முடிவெடுப்பாங்க. நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்று திட்டவட்டமா தெரிஞ்ச பிறகுதான் நீங்க அதை ஏத்துக்கணுமே தவிர, ஹதீஸ் புத்தகத்துல இருக்குது, நம்பர் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது. இன்னொரு முக்கியமான இலக்கணம் சொல்றதா இருந்தால், இந்த விஷயத்துக்கு ஒரு இலக்கணம் சொல்வதாக இருந்தால், குர்ஆனுடைய அடிப்படைக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு எதிராக இருந்தால் அது ஹதீஸே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்கு தான் வந்தாங்களே தவிர குர்ஆனுடைய சட்டத்தை மாத்துறதுக்கு வரல. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பத்தி குர்ஆன் இறக்கப்பட்டதை பத்தி சொல்லும் பொழுது, வலக்கத் அன்ஸல்னா இலைக்க திக்ர லிதுபய்யின லின்நாஸ், நபியே உங்களுக்கு இந்த குர்ஆனை நாம் இறக்கி இருக்கிறோம். ஏன் இருக்கணும்? லிதுபய்யின லின்நாஸ், மனிதர்களுக்கு நீங்கள் விளக்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக. குர்ஆன் சொன்னதுக்கு விளக்கம் தான் தருவாங்களே தவிர குர்ஆன் சொன்னதை அழிக்க மாட்டாங்க, குர்ஆன் சொன்னது தப்புன்னு சொல்ல மாட்டாங்க, குர்ஆன் சொன்னதுக்கு மாற்றமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல மாட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் விளக்கம் தான் கொடுப்பாங்களே தவிர எதிர்த்து மாற்று கருத்து சொல்ல மாட்டாங்க. இப்ப நீங்க குர்ஆனுடைய அடிப்படை எடுத்துக்கொண்டால், குர்ஆன் உலகத்துக்கு சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி, உங்களுக்கு எது உண்மை என்று தெரிகிறதோ, நன்மை என்று தெரிகிறதோ, அதை நீங்கள் பிறருக்கு சொல்ல வேண்டும். குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள், நம்முடைய சமுதாயத்தை சிறந்த சமுதாயம் நல்லா சொல்றான், குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத்லின் நாஸ், உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட மனிதர்களில் நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? தாமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நல்லதை நீங்க சொல்றீங்க, தீமையிலிருந்து தவிர்க்கிறீங்க, தடுக்கிறீங்க. அப்ப நல்லது நல்லதுன்னு தெரிஞ்சா அதை சொல்லணும், தீயதுன்னு தெரிஞ்சா அதை தடுக்கணும். நல்லதுன்னு தெரியுது எதுக்கு போட்டு சொல்லுவானே, சொன்னா பிரச்சனை வருமே என்று சொன்னால் நீங்க நல்ல முஸ்லீம் இல்லைன்னு அர்த்தம். ஒரு வரலாற்றுல ஒரு காலத்துல இப்படி மக்கள் இருந்தாங்க, ஒரு கடற்கரைக்கு பக்கத்துல ஒரு கூட்டம் இருந்துச்சு, அந்த கூட்டத்தாருக்கு அல்லாஹ் சில கட்டளைகளை கடமைகளை வழங்கியிருந்தான். அதுல ஒரு கடமை, சனிக்கிழமைகளில் அவங்க கடல்ல போய் மீன் பிடிக்க போக கூடாது, இது ஒரு கட்டளை இருந்துச்சு. அப்போ எல்லாருக்கும் போடப்பட்ட அந்த கட்டளைய சமுதாயத்துல சில பேர் மீற ஆரம்பிச்சிட்டாங்க, சனிக்கிழமை போய் மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி மீன் பிடிக்க ஆரம்பிக்கும் பொழுது இன்னொரு கூட்டம் வர்றாங்க, அவங்க வந்து சொல்றாங்க, எப்ப அல்லாஹ் தடுத்து இருக்கிறானே, நீங்க இப்படி மீன் பிடிக்கிறது தப்பு இல்லையா, அல்லாஹ்விடத்துல தண்டனைக்குரிய காரியம் இல்லையா அப்படின்னு எச்சரிக்கை பண்றாங்க. ஒருத்தர் தப்பு செய்யறாங்க, அந்த தப்பை எடுத்து சொல்லி தடுக்கிறாங்க இன்னொரு கூட்டம். அப்ப மூன்றாவதாக இன்னொரு கூட்டத்தார் வந்து சொல்றாங்க, ஏன்பா இவங்கள்ட்ட போட்டு நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, தப்பு செஞ்சா செஞ்சவன் நாசமா போறான், அவன் அழிஞ்சு போறான், அல்லாஹ்வுடைய தண்டனை அவனுக்கு கிடைக்க போகிறது, அதை நீங்க போட்டு எதுக்கு தேவையில்லாம பேசி பிரச்சனையாக்கி நமக்கு இடையில இருக்கிற அந்த சுமூகமான உறவெல்லாம் கெட்டு போயிருந்தானே, அதனால நீங்க சொல்லாதீங்க, நீங்க சொல்றது உண்மைன்னு உங்களுக்கு தெரியுது, ஆனா அந்த உண்மையை சொல்லாதீங்க,
மறைச்சிருங்க, அப்பதான் நம்ம சுமூகமா இருக்க முடியும் என்று அந்த டீம் வந்து சொல்கிறார். இது மூணு டீம் ஆயிடுச்சா, தப்பு செஞ்சவங்க ஒருத்தவங்க, தப்ப தடுத்தவங்க ஒருத்தவங்க, உங்க நீங்க சொன்ன ஹதீஸின் அடிப்படையில அந்த உண்மைன்னு தெரிஞ்சும் அந்த உண்மையை சொல்ல வேண்டாம் என்று இருந்தவர்கள் ஒரு கூட்டம், மூணு கூட்டம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இது மாதிரி அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறியவர்களுக்கு இறைவனின் தண்டனை வந்தது. என்ன தண்டனை? கூனு கிரதத்தன் ஹாசியின், இழிந்த குரங்குகளாக நீங்கள் மாறிவிடுங்கள். அல்லாஹ் அவங்களை குரங்குகளை போன்று உருமாற்றம் செய்து எல்லாத்தையும் அழிச்சான். சொல்லிட்டு சொல்கிறான், பலம்மான சூமா விக்கி ரூபிகி அஞ்சை நல்லதீன அணிசூயிபி. நம்முடைய அறிவுரையை யார் மறுத்த மறந்து அதற்கு மாற்றம் செய்த பொழுது நமது தண்டனை அவர்களை வந்து அடைந்தது. அவர்களை அவர்களில் அணிசூ, தீமையை விட்டு தடுத்தார்களே, உண்மையை எடுத்து சொன்னார்களே, அந்த ஒரு கூட்டத்தாரை தவிர மற்றவர்களை அழித்து விட்டோம். மற்றவர்கள் யாரு? தீமை செஞ்சவனும் இருக்கிறாங்க, தீமை செய்யாதவங்களும் இருக்கிறாங்க. மத்த டீம்ல ரெண்டு டீம், மத்ததுல ரெண்டு குரூப், ஒன்னு தப்பு செஞ்சது, இன்னொன்னு தப்பு செய்யல. ஆனா அவங்க செய்யற தப்பை பார்த்து விட்டு அதை தடுக்காமல் எச்சரிக்காமல் வாய் போத்தி மௌனம் காத்தவர்கள் ரெண்டு பேருக்கும் அல்லாவுடைய தண்டனை வந்துட்டுங்களாம். யாரு உண்மையை சொன்னாங்களோ அவங்கதான் அல்லாவோட பாதுகாப்பு பெறுவாங்க. யாரு உண்மைன்னு தெரிஞ்சு வாயை பொத்திக்கிட்டு சும்மா இருந்தாங்களோ அவங்களும் அல்லாவுடைய தண்டனைக்குத்தான் ஆளாவார்கள். குரான் சொல்கிறார். அப்ப குரான் எப்படி இந்த வசனத்தை என்ன பண்றது? அபு மாமா சொல்லிட்டாங்க, அபுதாவுல அறிவிச்சிட்டாங்க, ஹதீஸ் வந்துருச்சு, தர்க்கம் பண்ணக்கூடாதுன்னா இந்த குரான் வசனத்தை அழிச்சிருவோமா? இந்த வரலாற்று செய்தி குரான் தான் பேசி அழிச்சிருவோம். இப்படி நூத்துக்கணக்கில் வசனங்கள், ஒரு செய்தி ரெண்டு செய்தி இல்ல. ரசூலுல்லாஹ்வே பல இடத்துல சொல்றாங்க, மன்றா மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி, ஒருவர் உங்களில் ஒருவர் தீமையை கண்டால் அதை தனது கரத்தால் தடுத்து நிறுத்தட்டும். ஃபைலம் யஸ்தத்ய ஃபபில் லிசானிஹி, அதிகாரம் இல்லை என்று சொன்னால் தனது நாவால் எடுத்து சொல்லட்டும். ஃபைலம் யஸ்தத்ய ஃபபி கல்பிஹி, அதற்கு முடியவில்லை என்று சொன்னால் உள்ளத்தால் வெறுத்து அதை விட்டு ஒதுங்கிக் கொள்ளட்டும். வதாலிகா அதாஃபுல் ஈமான், இதுதான் இறை நம்பிக்கையிலே ரொம்ப ரொம்ப பலகீனமான நிலை. இதைத்தான் செஞ்சு ஆகணும். அவர் போற தப்புன்னு தெரியுதா? தப்ப சொல்லு, இதுதான் உன் மேல கடமை. இன்னும் சொல்வதா இருந்தா இஸ்லாத்தின் அடிப்படை என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? லா இலாஹ இல்லல்லாஹ், இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. எல்லாரும் ஒத்துக்கிட்ட செய்தி, சுன்ன ஜமாத்தா இருக்கட்டும், தௌ ஜமாத்தா இருக்கட்டும், காதியானா இருக்கட்டும், மதுகபை பின்பற்றுறவங்களா இருக்கட்டும், தரீக்காவாதிகளா இருக்கட்டும், இஸ்லாமிய அமைப்புகள்ல எத்தனை பிரிவுகள் இருக்கிறதோ அத்தனை பிரிவினரும் ஒத்துக்கொண்ட ஒரு செய்தி என்னன்னா என்ன அர்த்தம்? களிமா இல்ல, லாயிலாக வணக்கத்திற்குரிய இறைவன் எவனும் இல்லை. இல்லல்லா அல்லாஹ் வைத்தவர உலகத்துல தப்பு செஞ்சுட்டு இருக்கிறாங்களே, சிலையை வணங்குறாங்களே, இந்த கற்சிலைகளை வணங்கிட்டு இருக்கிறாங்களே, சூரியன் வணங்குறாங்களே, சந்திரன் வணங்குறாங்களே, இதுவெல்லாம் கடவுள் கிடையாதப்பா அப்படின்னு டிக்ளேர் பண்ணக்கூடிய, டிக்ளேர் பண்ண முடியாது. நீங்க நீ அல்லாஹ் வணங்கணும்னா வணங்கிட்டு போக வேண்டியதானே. நீங்க தான் சூரியனை வணங்கலையே, சந்திரனை வணங்கலையே, கொடிமரத்தை வணங்கலையே, அவுளியாக்களை வணங்கலையே, உங்களுக்கு எதுக்கு லாயிலாக? இல்லெல்லாம் மட்டும் வச்சுக்கலாம, அல்லாஹ் வணங்கும் அது மட்டும் வச்சுக்கிட்டா போதும் தானே. நீங்க எதுக்கு லாயிலாக சொல்றீங்க? லாயிலாக சொல்லி இல்லல்லாஹ் சொல்றதுக்கு அர்த்தம் என்ன? நான் நல்ல செய்யறது நல்லது, செய்யற நல்லது மட்டும் சொல்ல மாட்டேன், ஊருக்குள்ள நடக்கிற தீமையும் சொல்லுவேன். அவன் வணங்குறான சில அது பொய், இவன் வணங்குறான அவுளியா அது பொய், இங்க வணங்குறான கொடிமரம் இது பொய், அவர் வணங்குறான இயேசு கிறிஸ்து அது பொய், அவைகளெல்லாம் கடவுள் கிடையாது என்று உலகத்துக்கு அறிவிப்பு செய்கிறீர்கள் நீங்கள். அப்ப லாயிலா இல்லதான் சொல்ல இயலாது, தீமைகளை தடுக்கிறதுங்கிற இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையான போதனைகள் நீங்க சொல்ல இயலாது. இன்னொருபடி மேலாய சொல்றதா இருந்தா உலகத்துக்கு நபிமாரே தேவையில்லையே. நபிமார்கள் வந்து உண்மையை சொன்னாங்கல்ல, சொல்லுப பிரச்சனை வந்துச்சுல, பிரச்சனை ஏன் வந்துச்சு? அவங்க உண்மையை மற்றவங்களுக்கு சொல்ல போய் தானே, எதுக்குப்பா உண்மைன்னு தெரியுது, அல்லாஹ்தான் வணங்கணும் அதான் உண்மை, ஏன் போட்டு சொல்லிக்கிட்டு பிரச்சனை வருமே அப்படின்னு வாயை பொத்தி இருந்தாங்கன்னா ரசூலுல்லாஹ் யார் அடிச்சிருக்க போறா? யார் மக்காவில இருந்து ஊரை விட்டு துரத்தி இருக்க போறா? மூசா நபிக்கு எதிராக ஃபிரவுன் படையிட்ட போறான்? இப்ராஹிம் நபிக்கு எதிராக ஏன் அந்த மக்கள் கொந்தளிச்சு நெருப்பில எடுத்து போட போறாங்க? நூஹ் நபிக்கு எதிராக எதுக்கு மக்கள் எல்லாம் கிளர்ந்து எழ போறாங்க? அதெல்லாம் எதை காட்டுது? எல்லாம் ஒரே செய்தியை தான் சொல்லுது, உங்களுக்கு உண்மை என்று தெரிகிற செய்தியை உலகத்திற்கு நீங்கள் சொல்ல வேண்டும், அது குறித்து வாதம் செய்ய வேண்டும். குரானை எடுத்து பார்த்தா குரான் ஃபுல்லாவே வாதம் தான். குரானை
நீங்க பார்க்கிற பார்வைக்கு தகுந்தார் போன்று உங்களுக்கு பாடம் நடத்துகிற அற்புதமான புத்தகம் திருமறை குரான். இந்த தர்க்கம் பண்றதுங்கிறீங்களே, வாதம் பண்றது, குரான்ல ஒவ்வொரு விஷயத்தை சொல்லும் பொழுதும் வெறுமனே அல்லாஹ் சொல்லிட்டு போக மாட்டான், எல்லாத்தையுமே தர்க்க ரீதியாகவே பேசுவான். உதாரணமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கோங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மண்ணிட்ட போய் சொல்லுவான், ரப்பி அல்லதி யுஹயி வ யுமீத், என் இறைவன், அவன் உயிர்ப்பிக்கிறான், அவன் தான் மரணிக்க செய்கிறான், நீ உன்ன போய் இறைவன் சொல்றியப்பா அப்படின்னு இப்ராஹிம் நபி கேட்பான். உடனே அவன் சொல்லுவான், காலான உஹயி வ உமீத், நானும் தான் உயிர் கொடுக்கிறேன், நானும் தான் மரணிக்க செய்கிறேன். ரெண்டு பேரும் கூப்பிடுவான், கூப்பிட்டு ஒருத்தனை ஒரே போடு, ஆளை காலி பிடி விடு, செத்துட்டான் உசுரை எடுத்தாச்சு, இன்னொருத்தன் நீ போன்றுவான் பத்தியா, ஒருத்தனை உசுரை எடுத்தாச்சு, ஒருத்தனுக்கு உசுறு கொடுத்தாச்சு, என்னமோ இவன் உசுறு கொடுத்தவா, இருக்கிற உசுறு தான் அது, கிறுக்க மாதிரி பேசுறான் இவன். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, சரியான கிறுக்கனா இருக்கானே, இவன்ட்ட இந்த பாலிசியில பேசுனா சரியா வராது, அடுத்து வேற போடுவோம். கால இப்ராஹிம் அல்லாஹ் வந்து சூரியனை கிழக்கில் இருந்து உதிக்க செய்கிறான், நீ மேற்கு இருந்து உதிக்க செய்ய பார்க்கலாம். அவன் திடுக்கமடைந்து மறுத்து விட்டான். என்ன எப்படி கேட்கிற, வேற எப்படி கேட்க சொல்லுத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இது இது என்னது, வாதம் தானே, தர்க்கம் தானே, செஞ்சு காட்டப்பா, ஆதாரத்தை செஞ்சு காட்டு. இப்படி குரான் பல சொல்லக்கூடிய பல விஷயங்களை எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாம் தர்க்கம் தர்க்கமா தான் பேசும். அல்லாஹ் ஒருத்தன் தான் சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு தர்க்கம், ரெண்டு பேர் இருந்திருந்தா ஒருத்தர் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க, எவ்வளவு நாளைக்கு இந்த பிசினஸ் சேர்ந்தே ஓடும், ஆயிரம் ஆண்டுகளாக இந்த குடும்பத்தார் இரண்டு குடும்பத்தாரும் சேர்ந்து கொண்டு தொடர்ச்சியாக வியாபாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள், அவர்களுடைய சொத்துக்கள் பதிவு பெருகிக் கொண்டே இருக்கிறது, இன்றைக்கு வரைக்கும் இரண்டு பேரும் அதை பங்கு வைத்துக் கொள்ளவில்லை, ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பிசினஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தரை காட்டுங்க, ஆயிரம் மனுஷன் ஐநூறு காட்டுங்க, முன்னூறு காட்டுங்க, இருநூறு காட்டுங்க, நூறு காட்டுங்க, ஐம்பது காட்டுங்க, ஒரு இருபத்தஞ்சு வருஷம் காட்டுங்களேன். இருபத்தஞ்சு வருஷமாக இடைபெறியாமல் ரெண்டு பேருடைய சொத்துக்களையும் போட்டு பிசினஸ் டெவலப் ஆகிட்டு இருக்குது, நடக்காது. என்ன பண்ணுவான், அஞ்சு வருஷம் ஆச்சா, பத்து வருஷம் ஆச்சா, ஏன் பங்கு எனக்கு கூடு, ஓம் பங்கு உனக்கு கூடு, பங்கு விரிக்காம கூட்டணி இருக்கவே இருக்காது. வியாபாரம் என்ன, ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் எடுத்துக்கங்க, அப்பா மூத்தா போயிட்டாரு, பத்து லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருந்தாரு, மூத்த மகனுக்கும் அதுல உரிமை இருக்கிறது, இளைய மகனுக்கு அதுல உரிமை இருக்கிறது, ரெண்டு பேரும் சம்பாதிக்கல, தந்தை சம்பாதிச்சது, ஆனா எனக்கு அதுல பங்கு இருக்குது இல்ல, ஏன் சொத்தை எனக்கு கூடு, உங்களை நீ எடுத்துக்க, ரெண்டா பிரிச்சிருவாங்க. காலா காலத்துக்கு சேர்ந்து ரெண்டு பேருக்கு உள்ளது இருந்துச்சுன்னா கொஞ்ச காலத்துக்கு பிறகு ஏங்களோ தனியா கூடு, உங்களோ தனியா கூடு, இது உலகத்தின் யதார்த்தம். அல்லாஹ் என்ன பண்றான், என்ன இந்த சூரியன் சந்திரன் வான் மண்டலங்கள் எல்லாத்தையும் ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுளர்கள் செய்திருந்தால் அவன் அவன் பார்த்து அவன் அவன் தூக்கிட்டு போயிருப்பான்ல, சிந்திக்க மாட்டியா, ஒருத்தர் சந்திரனை செஞ்சாவனா ஐயாயிரம் வருஷத்துக்கு பிறகு இவ்வளவு நாள் சேர்ந்து பண்ணிவிட்டோம், பிசினஸ் பண்ணியாச்சு, நிர்வாகம் பண்ணியாச்சு, போதும், ஓம் பூமியை நீ வச்சுக்க, என் சந்திரனை நான் வச்சுக்கிறேன், ஓம் சூரியனை நீ வச்சுக்க, என்னுடைய செவ்வாய் கிரகத்தை நான் வச்சுக்கிறேன், பிரிச்சிருப்பானப்பா, பிரிஞ்சிருக்குதா, கேள்வி கேட்கிறான். அல்ல, அது என்ன கேள்வி, தர்க்கம், அதான் வாதம். கேள்வி வாதத்தின் மூலமாக தாங்கள் சொல்லக்கூடிய உண்மையை மக்களுக்கு நிரூபிப்பது, சிந்தனையில் புத்தியை ஏற்படுத்துவது. இன்னும் சொன்னா அல்லாத குரான்ல சத்தியத்தை சொல்றதுக்கான முக்கியமான வழிமுறைகளை பட்டியலிடும் பொழுது, உதுலு இலா சபீலி ரப்பிக்க பில் ஹிக்மத்தி வல் மௌஇதத்தில் ஹசனத்தி வஜாதிலுஹும் பில்லதி ஹியா ஹசன், அல்லாஹ்வின் பாதையில மக்களை எப்படி அழைக்கணும் தெரியுமா, பில் ஹிக்மா, நல்ல அறிவு ஞானத்தோடு நீங்கள் அழைக்க வேண்டும், வல் மௌஇதத்தில் ஹசனா, அழகிய உபதேசத்தை கொண்டு அழைக்க வேண்டும், வஜாதிலுஹும் பில்லதி ஹியா ஹசன், அழகிய முறையில் அவர்களோடு நீங்கள் தர்க்கம் செய்ய வேண்டும், வாதம் செய்ய வேண்டும், வாதம் பண்ணு, விவாதம் பண்ணு, விவாதம் செய்துதான் சத்தியத்தை நீங்கள் நிலைநாட்ட வேண்டுமே தவிர சும்மா நீங்க இருந்துடாதீங்க. அல்லாஹ் சொல்றான், அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஹதீஸ் புத்தகத்தில் உண்மை என்று தெரிந்தாலும் சொல்லாதீங்கள் இருந்தாலும் அது ஹதீஸ் கிடையாது, ரசூலுல்லாவின் பெயரால் தவறாக சொல்லப்பட்டிருக்கிறது, யாரோ ஒருத்தர் போன போக்குல அடிச்சு விட்டுருக்கிறாரு. நபிகள் நாயகம் குரானுக்கு எதிராக பேச மாட்டாங்க, குரானுக்கு விளக்கம் கொடுக்கிறது தான் ரசூலுல்லாவுடைய முக்கியமான பணியாக இருக்கிறது என்ற அடிப்படையில் விவாதம் செய்வது இஸ்லாத்தின் முக்கிய வழிமுறை. எனவேதான் தௌஹீத் ஜமாத்தும் அந்த வழிமுறையை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இனிமேல் இந்த குடும்பத்துக்கு நான் எந்த வித ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஆனா இப்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய கட்டாயத்துல இருக்காங்க, இன்னும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்? அஸ்ஸலாமு அலைக்கும்.
அதாவது குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது அல்லாஹ் மேல சத்தியமா ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஆனா ஹெல்ப் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க, பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப இதுக்கு பரிகாரம் என்ன? சத்தியத்தை செஞ்சுட்டு அந்த சத்தியத்தை முடிச்சா அதுக்குரிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறாங்க. இது அல்லாவே குரான்ல அதுக்குரிய பரிகாரத்தை சொல்லி காட்டுகிறான். உங்களுடைய சத்தியங்களில் வீணானவற்றிற்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். தெரியாம தவறுதலா அவசரத்துல ஏதோ கோபத்துல சொல்ல வந்து டக்குன்னு வாய் தவறி சத்தியம் பண்ணிட்டோம்னு வச்சுக்குவோம், அப்படி சத்தியம் பண்ணனா அதை கண்டுக்கவே தேவையில்லை. அல்லாஹ் என்ன மன்னிச்சிடறா தெரியாம சொல்லிட்டேன் போதுமானது. ஆனா நல்ல கவனிச்சு சிந்தனையோடு ஒரு சத்தியத்தை நாம செஞ்சிருந்தா அதை பத்தி அல்லாஹ் சொல்றான், நீங்க எதை உறுதி கொண்டு சத்தியம் செய்தீர்களோ அதுக்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிப்பான். அப்படி நீங்க சத்தியம் செய்து விட்டு அதை விட சிறந்த ஒன்றை காணும் பொழுது, அதை விட நல்ல ஒன்றை காணும் பொழுது சத்தியத்தை நீங்கள் முறிக்கத்தான் வேண்டும். இப்ப அவங்களும் அதான் செஞ்சிருக்கிறாங்க. குடும்பத்தாருக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஆனா குடும்பத்தாருக்கு உதவி செய்யறது மார்க்கத்துல உள்ளது. அதை விட சிறந்தது உதவி செய்யறது, செய்யற சத்தியத்தை விட அதை முறிப்பது சிறந்தது. இப்ப இப்படி முறிக்க வேண்டிய சூழல் வந்தால் முறித்து விட்டு அதுக்குரிய பரிகாரத்தை செய்துவிட வேண்டும். என்ன சொல்ற பரிகாரம்? ஒண்ணு, பத்து ஏழைகளுக்கு நீங்கள் உணவளிக்க வேண்டும். பத்து ஏழைகளை கூப்பிட்டு சாப்பாடு கொடுங்க, அல்லது கிஸ்வத்துக்கும் பத்து ஏழைகளை அழைத்து அவர்களுக்கு உடை கொடுங்க, டிரெஸ் எடுத்து கொடுங்க, அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்யுங்க. இன்னைக்கு அடிமை கிடையாது, அதனால அந்த பிரச்சனை இன்னைக்கு கிடையாது. இதுக்கும் வாய்ப்பு இல்லை. பத்து ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கவும் வசதி இல்லை, பத்து ஏழைகளுக்கு டிரெஸ் எடுத்து கொடுக்கறதுக்கும் வசதி இல்லை. அதுக்கு இயலாதவர் மூன்று நாள் நோன்பு இருந்து கொள்ளட்டும். அல்லாஹ் சத்தியம் செஞ்சேன், அல்லாஹ்வுடைய பேரை பயன்படுத்திட்டேன், ஆனா அது முடிக்க வேண்டிய சூழல் வந்துருச்சு, என்னுடைய மன்னிச்சுக்க என்று சொல்லிட்டு மூன்று நாட்கள் அதற்காக நோன்பு இருந்தால் நான் முறித்த அந்த சத்தியத்திற்கு அது பரிகாரமாக அமைந்துவிடும். சத்தியத்தை முறிப்பதை பற்றி இப்போது சொன்னீங்க, ஆனால் விசாரணை என்று வருகின்ற பொழுது சில பேர் பொய் சத்தியம் செய்கின்றார்கள். நமக்கு நன்றாக தெரிகிறது இவர்கள் தான் இந்த தவறு செய்தார்கள், இவர்கள் தான் இந்த பொய் சொன்னார்கள், இவர்கள் தான் இந்த அவதூறை பரப்பினார்கள். ஆனால் அது அவங்க மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து விசாரணைக்கு வரும்பொழுது அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் அந்த மாதிரி செய்யல அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாக்கா, நம்ம அதுக்கு மேல அந்த விசாரணையில ஊடுருவி அவங்கள நம்ம விசாரணை செய்ய மாட்டோம், ஏன்னா அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணிட்டாங்க, இறையச்சத்தோட பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற காரணத்தினால நம்ம ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் சரி, நம்ம அதுக்கு மேல வந்து நம்ம ஊடுருவி நம்ம விசாரணை செய்ய மாட்டோம். இப்படிப்பட்ட பொய் சத்தியம் செய்யக்கூடிய மக்களுக்கு நாளை மறுமையில் என்ன நிலைமை, அதை பத்தி சொல்லுங்க. அதாவது சத்தியத்தை முறிக்கிறத பொறுத்த வரைக்கும் நல்ல நோக்கத்துக்காகத்தான் முறிக்கணும். ஏற்கனவே ஒரு சத்தியம் பண்ணணும், அது கெட்ட காரியத்தை முன்னிட்டு சத்தியம், உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னா தப்பான விஷயத்துக்கான சத்தியம. அது மாதிரி விஷயத்தை சத்தியம் செய்யும் பொழுது அதுக்கு மாற்றமாக நல்ல விஷயத்தை செஞ்சு அந்த சத்தியத்தை முறிக்கணும் நம்ம பார்த்தோம். ஆனா சில தவறுகளை செஞ்சுட்டு அந்த தவறுகளை வந்து தன் மீது குற்றம் வந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் செய்யல அல்லது நான் சம்பந்தப்படல அப்படின்னு பொய்யான விஷயத்திற்காக வேண்டி ஒருத்தர் சத்தியம் செய்தால் அது மிகப்பெரிய பாவத்தில் உள்ளது. ஒரு விசாரணை முறையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மரபுல விசாரணை எப்படி விசாரிக்கணும்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்கிற. ஒரு வழக்கு வந்துச்சுன்னா வழக்கை கொண்டு வருகிறவர் அவர் வந்து அதற்குரிய ஆதாரத்தோடு கொண்டு வர வேண்டும். வாதி வாதம் செய்கிறவர் சொல்றோம்ல, வாதத்தை எடுத்து வழக்கு தொடுக்கிறவர் அவர் அதற்குரிய சான்றுகளோடு கொண்டு வந்து அந்த வாதத்தை எடுத்து வைக்கணும். ஒரு நிலம் அல்லது ஒரு பொருள், இந்த பொருள் எனக்குரியது அப்படின்னு ஒருத்தர் சொல்றதா இருந்தா அந்த அதுக்குரிய ஆதாரத்தை கையில வச்சிருக்கணும். இப்ப இந்த கர்ச்சிப்பு என்னுடையது, ஏன் கர்ச்சிப்ப இன்னொருத்தர் திருடிக்கிட்டார், நான் வந்து வழக்கு கொண்டு வர்றேன், இந்த கர்ச்சிப்பு ஏங்குள்ளது அப்படின்னு நான் வழக்கு கொண்டு வந்தா இது ஏங்குள்ளதுதான் என்பதை நிரூபிக்கிற ஏதேனும் சாட்சியத்தை வச்சிருக்கணும். பாருங்க, இத்தனாம் தேதி நான் கடையில வாங்கினேன், அதுக்கான பில்லு ரசீது கூட வச்சிருக்கேன், அல்லது நேத்துக்கு நான் இந்த கர்ச்சிப்பை வச்சுக்கிட்டு இருந்தேன், அதை இன்னும் நல்லா பார்த்தாங்க, சாட்சி இருக்கிறாங்க, ஏதேனும் ஒரு சாட்சிகளை கொண்டு வந்து ஆதாரத்தை கொண்டு வந்து நிரூபிக்கணும். அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அது உண்மையாக இருந்தால் வாங்கி கொடுத்துடலாம்,
ஏன்னா திருடிட்டு வந்தேன் அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டு இவர்கிட்ட வாங்கி பொருளை திரும்ப கொடுத்துருவோம். இவரிடத்துல ஆதாரம் ஒண்ணுமே இல்லை. கர்ச்சிப்பு அவங்களதான், நான் தான் வாங்கினேன், காசு கொடுத்தா வாங்கினேன், ஆனா நான் வாங்கினதுக்கான பில்லு என்கிட்ட இல்ல, இதை நான் பயன்படுத்துறதுக்குரிய ஆதாரம் என்கிட்ட இல்ல, அக்கம் பக்கத்துல யாரும் நான் இதை வச்சிருக்கும் போது பார்த்து சாட்சி சொல்றதுக்கு ஆள் இல்ல, ஆனா எனக்கு உழு முழுசா தெரியுது, ஏன் உள்ளதான் திருடிக்கிட்டான். இப்ப என்ன பண்றது? இப்ப வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது வாதியிடத்தில் ஆதாரம் இல்லைன்னா பிரதிவாதியிடத்துல சத்தியம் செய்ய சொல்வார்கள். அல் பையினத்தும் அலல் முத்தி வல் எமீனும் அலல் முத்தா அலகி, வாதம் தொடுக்கிறவர் ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும், அந்த வாதத்தை எதிர்கொள்ளுகிறவர் ஆதாரத்தை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் சத்தியம் செய்து அதை மறுத்துக்கொள்ளலாம். ஏன்னு கேட்டா ஒரு பொருள் இவர் கையில் இருக்குன்னு வச்சுக்குவோம், இவர் கையில் இருப்பதுதான் இவருக்குரியது என்பதற்குரிய ஆதாரம். என் கையில ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அது ஏங்குள்ள ஏங்குள்ளது இல்லன்னு ஒருத்தர் சொன்னா எவிடன்ஸோட சொல்லணும், இல்லாட்டி இது ஏன்ட்ட இருக்கிற வரைக்கும் ஏங்குள்ளதான். இப்ப இந்த கர்ச்சிப்பு ஏங்குள்ளது, எல்லாரும் தீர்ப்பு சொல்லலாம், ஏன் என் கையில இருக்குல்ல, நான் தான் வச்சிருக்கேன், நான் தானே பயன்படுத்துறேன், அதனால எனக்குரியது. இந்த அடிப்படையில் தான் இஸ்லாமிய மார்க்கம் விசாரணையை அணுகும். இப்படி அணுகும் பொழுது சம்பந்தப்பட்டவர் பொய்யான ஏங்குள்ளதுதான் அல்லாமல் சத்தியமா ஏங்குள்ளதுன்ட்டார், ஆனா அவருக்குள்ளதே இல்லை. இப்ப இஸ்லாமிய கவர்மெண்ட் என்ன செய்யும்? ஒண்ணும் செய்யாது. அவருக்கு உங்களுக்கு நீனே வச்சுக்க, அதுக்கடுத்து எந்த பேச்சுவார்த்தையும் இருக்காது, அல்லாவிடத்துல பாத்துக்கணும், முடிச்சிடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி தனக்கு சொந்தமான ஒரு லேண்ட், ஒரு தோட்டம், இந்த பிரச்சனையை ரசூலுல்லாஹ் கொண்டு வர்றார். அல்லாவுடைய தூதரே, என்னுடைய தோட்டம் இது, இந்த யூதர் அதை அநியாயமா அபகரிச்சுக்கிட்டாரு, அதை எங்களுக்கு நியாயம் வழங்கி தரணும், வழக்க கொண்டு வர்றார். ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க, உனக்கு என்ன ஆதாரம் இருக்குது, நீதான் அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரன் என்பதற்கு உன் கையில என்ன எவிடன்ஸ் இருக்குது, நீ அந்த சொத்து பத்துக்களை பராமரித்துக் கொண்டதை யாரேனும் பார்த்திருக்கிறார்களா, அதுக்குரிய சாட்சியங்களாவது இருக்கிறதா, எல்லாத்தையும் கேட்கிறான். அவர் என்ன ஒண்ணுமே இல்லைங்கிறார். உடனே ரசூலுல்லாஹ் யூதரை கூப்பிடுறான், நீ சத்தியம் என்ன, அல்லாமல சத்தியமா இந்த தோட்டம் எனக்குரியதுதான் சொல்லு, அப்படி சொல்லிட்டு இந்த தோட்டத்தை எடுத்துட்டு போ. இந்த முஸ்லீம் பதறார், அல்லாஹ்வுடைய தூதரே அவர் வந்து யூதரு, அல்லாஹ் மேல எல்லாம் சரியான நம்பிக்கை இல்லாதவர், இஷ்டத்துக்கு பொய் சத்தியம் சொல்லிட்டு போயிடுவாரு, என்ன நீங்க அவர்கிட்ட போய் சத்தியம் கேட்க சொல்றிய. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, இதுதான்ப்பா இங்க மரபு, இதுதான் வழக்கு விசாரணையுடைய முறை. அப்பதான் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி வைக்கிறான், அஹதில்லாஹி வைமானியும் சமணன் கலீலன் உலாய் கலா ஹலாக்கலஹும் ஃபில் ஆகிரா வலாயு கல்லி முகமுல்லா வலா யந்துரு இலைஹிம் யௌமல் கியாமா வலாயு ஜக்கீஹிம் வலஹும் அதாபுன் அலீம். அல்லாவிடம் செய்து கொண்ட ஒப்பந்தத்தையும் அல்லாவின் மீது செய்து கொள்கிற சத்தியத்தையும் யார் அற்பமான உலக வாழ்க்கைக்காக வேண்டி விற்பனை செய்து விடுகிறார்களோ உலாய்கலா ஹலாக்கலஹும் ஃபில் ஆகிரா, மறுமையில் அவர்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. வலாயு கல்லி முகமுல்லா, அல்லாஹ் அவர்களோடு பேச மாட்டான். வலா எங்குரு இலையும் யோமல் கியாமா, கியாமத்து நாளையில் அவர்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டான். வலாயு ஜக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். வலகும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனையை தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். கடும் வேதனை இருக்கிறது அவ்வளவுதான், என்ன வேதனை சொல்லப்படல. ரசூலுல்லாஹ் கூட பாவங்களை பத்தி பட்டியலிடும் பொழுது நான்கு பெரும்பாவங்களை சொன்னார்கள், அல் கபாயிரு அல் இஷ்ராக்கு பில்லா வஹுகூகுல் வாலிதைன் அல்லாவுக்கு இணை கற்பிப்பது, பெற்றோர்களை நோவினை செய்வது, அநியாயமாக உயிர்களை கொலை செய்வது, பொய்யான விஷயத்திற்கு சத்தியம் செய்வது, இந்த நான்கும் பெரும் பாவங்களில் பட்டியம். பெரும் பாவத்தை அவர் செய்யறார், அல்லாவிடத்துல தப்பிக்க முடியாது. என்ன சாதாரணமா நம்ம மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணனா மனுஷன் பொறுத்துக்க மாட்டேங்குது, நமக்கு கோபம் வருது. என் பேரை சொல்லிட்டு ஒருத்தர் கடன் வாங்கினார், அல்லது என்னுடைய ரெக்கமெண்டேஷன்ல கடன் வாங்கினார், வாங்கின கடனை சொன்ன தேதியில கொடுக்கல, எனக்கு எப்படி இருக்கும்? ஏண்டா என் பேரை என்ன கெடுக்கிற, உனக்கு போய் நான் ரெக்கமெண்ட் பண்ணன, என் பேரை நீ எப்படி பயன்படுத்தின, நீ வாங்கி தொலைய வேண்டியதானே, நாளைக்கு அந்த மனுஷனுடைய முகத்துல என்னால முழிக்க முடியுமா அப்படின்னு மனிதர்களாகிய நமக்கு நம்ம பேரை ஒருத்தர் தவறான இடத்துல பயன்படுத்தி விட்டால் கோபம் வருது. படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு வராதா? அதனால சத்தியம் செய்யக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். பொய்யான விஷயத்துக்கு செஞ்சுட்டாங்க, மறுமை எத்தனை பட்டியல் போடுற பாருங்க, அல்லாவுடைய பார்வை இருக்காது, அல்லாஹ் பரிசுத்தப்படுத்த மாட்டான், மறுமையில எந்த பங்கும் கிடையாது, அல்லாஹ் அவர்களுக்கு பேச மாட்டான். இப்ப இவ்வளவு கடுமையான பிரச்சனைகளை அவர் சந்திக்க நேரிடும், இதை மட்டும்தான் குர்ஆன் சொல்லுகிறது. வேறு தண்டனைகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து விரிவாக நமக்கு சொல்லி தரப்படவில்லை. ஒவ்வொரு ஊர்லயும் ஜமாத்துன்னு ஒண்ணு இருக்கு, அவர்கள் நிர்வாகிகளா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க,
அவங்களை பத்தி அவங்க எப்படி இருக்க வேண்டும் என்பதை பத்தி கொஞ்சம் விளக்குங்க. ஏன்னா அந்த பட்டமளிப்பு விழா கூட சில நேரத்தில் அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம மிலாது விழாவை பத்தி நம்ம பேசணும்னா அவங்க இதெல்லாம் மட்டும் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதனால விளக்கம் தந்துடும். அதாவது பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களுடைய தகுதி என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், இது பெருசா விளக்க வேண்டிய விஷயங்கள் இல்லை. குர்ஆன்லயே அல்லாஹ் அந்த பட்டியல போட்டான், இன்னமா யாமுரு மசாஜித் அல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வ அகாம ஸலாத வ ஆத ஸகாத வ லம் யக்ஷ இல்லல்லாஹ் ஃப அஸா உலாயிக அன் யகூனு மினல் முஹ்ததீன். இன்னமா யாமுரு மசாஜித் அல்லாஹி மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹ்வின் பள்ளிவாசல்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் முதலில் அல்லாஹ்வை சரிவர நம்பி இருக்க வேண்டும், ஒல்யோமில் ஆகிரி மறுமை நாளை நம்ப வேண்டும், வாக்காம சலாத்த தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், வாத்த ஜக்காத்த ஜக்காத்தை வழங்கிட வேண்டும், வலம் யக்ஷ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் அவர்கள் அஞ்சக்கூடாது. இந்த அஞ்சு விஷயத்தான் அல்லாஹ் பட்டியல் போட்டிருக்கிறான். ஆனா இன்னைக்கு இருக்கிற பள்ளி நிர்வாகங்கள்ல இது பின்பற்றப்படுதான்னா நேர் தலையில். அல்லாஹ்வை யார் நம்பலையோ, பல ஊர்களில் செல்வம் படைத்தவர்கள் பணம் படைத்தவர்கள் அவங்க தான் ஜமாத்து தலைவர், ஜமாத்துடைய நிர்வாகி, கையில காசு இருந்து தேவைப்பட்ட போட்டுக்குவாரு. ஆனா இது வரைக்கும் அது மாதிரி நிர்வாகத்தில் உட்கார வச்ச செல்வம் தலைவரும் கையில இருந்து போட்ட மாதிரி தெரியல, கல்லாவில இருந்து அபகரிச்சவர்தான் இருக்கிறார். ஏன்னா வர்ற வருமானத்தை கொள்ளடிக்கிறதுக்காக வேண்டி போய் உட்காரக்கூடியவர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. அல்லாவை சரியா நம்பினார்னா, நம்பிய மக்களாக இருந்தால் இது மாதிரி ஒரு ஆளை தேர்ந்தெடுப்பாங்களா? பள்ளிவாசலுக்கு தொழுகவே வர்றதில்லை. அல்லாஹ் என்ன சொல்றான், நீ தொழலன்னா உனக்கு சக்கருங்கிற நரகத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அங்க தொழாத மக்களாங்கிறது புலம்புவாங்க. லம்னக்கு மினல் முஸல்லீன் உலம்னக்கு நுத்துழைமுல் மிஸ்கீன் ஒக்குன்னா ஹூது மகள் ஹால்வீன் ஒக்குன்னானு கதிபுபி யோமித்தீன். நாங்கள் உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ் முறையா தொழாம போயிட்டோம், ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்காம போயிட்டோம், வீணான காரியங்களை மூழ்கி கிடந்துட்டோம், மறுமையினால பொய்யண்டு கருதிட்டோம் அப்படின்னு தொழுகையினால் ஏற்படக்கூடிய பெரும் பாதிப்பு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப இவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும்னு ஒருத்தர் அல்லாஹ பத்தி அல்லாஹ் சொல்லிட்டாம்னா செய்வான், அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. அல்லாஹ்வை இப்படி ஒருத்தர் நம்பி இருந்தா அவர் தொழாம இருப்பாரா? தொழுகைக்கே வர்றதில்ல பள்ளிவாசலுடைய நிர்வாகி, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளை ஃபாலோ பண்றதுல பள்ளிவாசல் நிர்வாகி, பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசல் போர்டு வச்சிருக்கிறாங்க பல ஊர்களில், தொப்பி போடாதவங்க பள்ளிவாசலுக்கு வராத, சத்தமா ஆமீன் சொல்றவங்க பள்ளிவாசலுக்கு வராத, அத்தையா திருப்பில விரல அசைக்கிறவங்க பள்ளிவாசலுக்கு வராத. இப்ப இதையெல்லாம் ஏன்பா சொல்றிய? எங்க ஊர் வழக்கை தாங்க, அல்லாஹ் சொன்னது குப்பையில போடும். சில ஊர்களில் சில காவல்துறை அலுவலகங்கள்ல உட்கார்ந்து பேசக்கூடிய சூழல் ஏற்படும் பொழுது இந்த குர்ஆன் குர்ஆன்லாம் இங்க பேசாத, சொன்னது யாரு? ஏதோ இந்து மதத்தை சார்ந்தவர் இல்ல, ஏதோ நாத்திகர் இல்ல, கம்யூனிஸ்ட் இல்ல, பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் பேசி இருக்கிறார். குர்ஆனை பத்தி எல்லாம் பேசாதப்பா. இப்ப குர்ஆனை பத்தி பேச வேண்டாங்கிறவரு, குர்ஆன் மீது நம்பிக்கை இல்லாதவரு, குர்ஆனுடைய சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ணாதவரு, அவர்களை பள்ளிவாசலுடைய நிர்வாகி வச்சிருக்கிறான். மொழு மொழுன்னு சேவ் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். பள்ளிவாச நிர்வாகி வர்றாரு, பொம்பளை முஞ்சு மாதிரி மழு மழுன்னு மீசையும் இல்ல, தாடியும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நீ மீசையை வச்சாலும் சரி வைக்காட்டியும் சரி பஞ்சாயத்து இல்ல, ஆனா தாடி விக்கிற சொன்னது இல்லையா? நபிகளாயத்தினுடைய வலியுறுத்தப்பட்ட கட்டளை இல்லையா? ஒரு முஸ்லீம் மற்றவர்களுடைய பார்வையில் முஸ்லீம் என்று தெளிவாக தெரிய வேண்டும், அது அவனுடைய கோலத்திலே தெரியணும். நாங்க ரசூலுதான், ரசூலுதான் சொன்ன கோலம் என்ன? தாடியை தான் சொன்னாங்க. ஆனா இவங்க வச்சிருக்க கோலம் என்ன? பெரிய குல்லா தொப்பி. ரசூலுதான் சொன்ன தாடி ஹாலிபுல் முஷ்ரிகீன், இணை கற்பிக்கிறவர்களுக்கு மாறு செய்யுங்கள், அதனால் நீங்கள் மீசையை கத்தரித்து தாடியை வளர விடுங்கள். இவங்க அல்லாஹ் நம்பின லட்சணமா? அல்லாஹ் நம்பினா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை கேட்கணுமே, மறுமையினால் நம்பினா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்படணுமே. இப்ப பள்ளிவாசலுடைய நிர்வாகத்துல கையில வச்சிருக்கிறவங்க இந்த தகுதி எல்லாம் இல்ல, உலம் ஜெர்சை இல்லல்லான்னு அல்ல. மிக முக்கியமா ஒண்ணு சொன்னான், அல்லாஹை தவிர வேற யாருக்கும் அவர்கள் அஞ்சக்கூடாது. பள்ளிவாசல அப்படியா இருக்குது, காசு பணத்துக்கு அஞ்சுறவங்க, வேறு வேறு சமூக நிர்பந்தங்களுக்கு அஞ்சுகிறவங்க, காவல்துறையினருக்கு அஞ்சுறவங்க, போலீஸ் வந்துருச்சுன்னா நடுங்குது பல ஊர் பள்ளியாசு. இப்ப நம்ம ஒரு போராட்டத்தை சந்திச்சமே, 3ஆம் தேதி வச்சு மாற்றி அறிவிச்சிருக்கிறோமே காவல்துறையினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க, இது மாதிரி ஒரு சூழ்நிலையை எல்லாம் சந்தித்தால் என்ன நடக்குது? வேணாம்பா பிரச்சனை, போலீஸ் வந்துடும், அங்கிட்டு கோர்ட்டு கேஸ் அலைய வேண்டியது இருக்கும். பிரச்சனைகளை சந்திப்பதற்கு கூட தைரியமற்றவர்கள், ஒரு காவல்துறை அணுகுவதற்கு கூட தைரியமற்றவர்கள்,
நீதிமன்றத்தில் நாலு பத்து நாள் இருபது நாள் ஏறி இறங்குவதற்கு கூட அஞ்சு இறங்கக்கூடியவர்கள். நம்ம இது வழக்கு பாஞ்சிருமோ, பிரச்சனை ஆயிருமோ, வெளிநாடு போக முடியாதோ, பிள்ளைங்களுடைய படிப்பு தடைப்பட்டு போகுமோ என்றெல்லாம் உலகத்திற்காக வேண்டி அஞ்சு அஞ்சு தம்முடைய கொள்கைகளை சாகடித்துக் கொள்ளக்கூடிய மக்களை எல்லாம் நிர்வாகிகள் வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த விதிமுறைகள் தான் பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கு முக்கியமான தகுதி. இறை நம்பிக்கை, மறுமை நம்பிக்கை, தொழுகை, ஜகாத்து, இறைவனை தவிர வேறு எதற்கும் அஞ்சாத இந்த பண்பாடு கொண்டவர்கள்தான் பள்ளியை நிர்வகிக்க வேண்டிய தகுதி உள்ளவர்கள் என்று குர்ஆன் பட்டியலிடுகிறது. விழாங்கிறத பொறுத்த விழாங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு அவங்க விளையாடுறாங்க. விழாங்கிற சொல்ல பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல ரெண்டுதான் விழா, விழான்னு எடுத்துக்கொண்டாருதான் மார்க்கெட்ல ரெண்டே ரெண்டு தான், பண்டிகை திருவிழா கொண்டாட்டம்னு சொல்றோம்ல, அந்த அந்தஸ்துக்குரிய விழா என்பது ரெண்டே ரெண்டு தான். மகிழ்ச்சியாக புத்தாடை அணிந்து நல்ல உண்டு மகிழ்ந்து இன்பத்தை பெருக்குவதற்காக வேண்டி கொண்டாடப்படுகிற விழாக்கள் என்பது ஒன்னு ஹஜ் பெருநாள், இன்னொன்னு நோன்பு பெருநாள். இந்த ரெண்டுதான் மார்க்கெட்ல விழா. இதை தாண்டியது வந்து அந்த மகிழ்ச்சிக்குரிய தினமாக கொண்டாடப்படுகிற விழாக்கள் கிடையாது. ஆனா நாம சொல்ற மீலாத விழாவும் வச்சிருக்க பட்டமளிப்பு விழாவும் இருக்குத, இது அந்த லிஸ்ட்ல சொன்னதில்லை. இத நம்ம மீலாத விழாவை எந்த அடிப்படையில் சொன்னோம், பிறந்த நாளுக்கு என்று ஒரு கொண்டாட்டம் வைக்கிறீர்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்பதற்காக வேண்டி அந்த தினத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம் என்று அறிவிக்கிறீர்கள். இது மார்க்கத்தில் உள்ளதா? மார்க்கம்னு செய்றீங்க. இப்ப நம்ம பட்டமளிப்பு விழான்னு செய்யறோமே, மார்க்கத்துல அல்லாஹ் ரசூலுடைய மார்க்கத்தின்படி உள்ள விஷயமா இது? பட்டமளிப்பு ரசூல் குர்ஆனில் மூன்றாண்டு காலம் படித்து முடித்த மாணவிகளுக்கு நீங்கள் பட்டம் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்றோ, அல்லது பட்டம் கொடுத்தல் என்பது புண்ணியமான காரியம் என்றோ, பட்டம் கொடுத்தால் பட்டமளிப்பு விழா நீங்க வந்து கலந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லியோ, அது பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது நன்மைக்குரிய காரியம் அப்படியா செய்கிறோம்? அது அவர்களுக்கு சான்றிதழ் வழங்குற நிகழ்ச்சி. சான்றிதழ் எப்படியும் கொடுப்போம், அது ரூம்ல வச்சு கூட கொடுத்துருப்போம், அது மேட்டரே கிடையாது. சான்றிதழ் கொடுக்கிற பஞ்சாயத்து இல்ல, அதை மையமாக வைத்து மக்களுக்கு உபதேசம் செய்கிறோம். இதை மார்க்கமாக செய்யல. இந்த நிகழ்ச்சி, இந்த விழா, இந்த இடத்துல போட்டது இன்னைக்கு வச்சத நேத்து வச்சிருப்போம். ஆனா நீங்க எப்படி வைப்பீங்களா? மீலாது விழானா குறிப்பிட்ட தேதியில சூழ்தா பிறந்தாங்க, பிறந்ததை மையப்படுத்தி வைக்கிறீங்க. பிறந்ததை மையப்படுத்தி நடத்தப்படுகிற நிகழ்ச்சி இஸ்லாமிய நிகழ்ச்சி கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இன்னும் சொல்ல போனா பிறந்த விழா என்று கொண்டாடுறீங்களே, ரசூலுல்லாஹ் என்னைக்கு பிறந்தாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க நீங்க, அதுவே முட்டாள்தனம். ரபியுல் அவ்வல் 12ங்கறீங்களே, பொய்ய சொல்லிட்டு ஒரு விழா நாங்க பொய்யா சொல்லி இருக்கணும். இன்னைக்கு பட்டமளிப்பு விழான்னு போட்டுட்டு பட்டம் கொடுக்காம ஓடு ஓடுன்னு பத்தி விட்டா பொய், நாங்க அப்படியே பண்ண போறோம். பட்டமளிப்பு விழான்னு கூப்பிட்டா பட்டத்தை கொடுத்துதான் அனுப்புவோம். இந்தாமா சர்டிபிகேட், படிச்சதுக்கான சான்றிதழ் கொடுத்துதான் அனுப்புவோம். நீங்க என்ன பண்றீங்க, மீளாதுலாங்கிறி அன்னைக்குதான் ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க என்ன கன்ஃபார்ம்? லிஸ்ட் வரலாறு எடுத்து பார்த்தா ரஜப் 27 ஒருத்தர் சொல்றாரு, ரபியுல் அவ்வல் 18 ஒருத்தர் சொல்றாரு, ரபியுல் அவ்வல் 13 ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ரபியுல் அவ்வல் 12 ஒருத்தர் சொல்லியிருக்காரு. 1008 கருத்துல ரபியுல் அவ்வல் 12 என்பது ஒரு கருத்து. இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணிய? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுது நபி கிடையாது. 10 11 மக்காவில் பிறந்த ஆயிரக்கணக்கான குழந்தைகளில் அதுவும் ஒரு குழந்தை. அதனால் அவர்கள் பிறந்த தினம் வரலாற்றில் பதிவு செய்யப்படவில்லை, பதிவு செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. என்றைக்கு பிறந்தால் என்ன? பிறந்ததை வைத்து ஒரு மனிதனுக்கு சிறப்பா? பிறப்பை வைத்து உயர்வா? பிறப்பை வைத்து தாழ்வா? இஸ்லாத்தினுடைய கான்செப்டே அதுக்கு எதிரானது. பிறப்பை வச்சு உயர்வு தாழ்வு கற்பிக்காத, பிறப்பை வச்சு நீங்க உயர்வு சொல்றதா இருந்தா மத்த மதங்களுக்கும் உங்களுக்கு என்ன வேறுபாடு? நான் இங்கே இவனுக்கு பிறந்தால் அதனால் உயர்வு, கடவுளின் நெற்றியில் பிறந்தால் அதனால் உயர்வு, கடவுளின் காலில் பிறந்தால் அதனால் தாழ்வு, இந்த தேதியில் பிறந்தால் அதனால் உயர்வு, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் அதனால் உயர்வு. அதைத்தானப்பா இஸ்லாம் அடிச்சு நொறுக்கி இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறுதி பேரறையில் என்ன சொன்னாங்க, ஒவ்வொரு அறியாமை கால செயல்பாடுகளையும் மௌதுன் தஹத்த கதமையா ஹாத்தேன், இதோ என்னுடைய இந்த இரண்டு கால்களுக்கு கீழே போட்டு புதைத்து விட்டேன். நான் ரசூலுல்லாஹ் புதைச்சு வச்சதை நீ தோண்டி எடுத்து வச்சிருக்கீங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள அறியாமை கால செயல்பாடு. பிறப்பை வச்சு உயர்வதால் கொண்டாடுறது, அதுல மகிழ்ச்சி அடைகிறது. இன்னும் சொல்வதா இருந்தா பிறப்புல மகிழ்ச்சி அடைகிற என்ன இருக்கிறது? ஒரு மனிதன் என்ன செய்தான், என்ன சாதனை புரிந்தான், எதை எதை மக்களுக்கு வழங்கினான், அதுலதான் உயர்வு. நபிகள் நாயகத்தின் உயர்வு பிறப்பில் இல்லை, அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அதைத்தான் சொன்னாங்க, நான் மார்க்கத்தை கொண்டு வந்தேனே, அந்த கொண்டு வந்ததை நீ சந்தோஷமா கொண்டாடு, அந்த நாளை பெருமைப்படுத்து, அந்த நாளை நீ மகத்துவப்படுத்து. அதைத்தான் மகத்துவப்படுத்திட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ரமலான் மாதத்திலையும் லைலத்துல் கத்ர் என்ற பெயரில் கொண்டாடப்படுகிற கொண்டாட்டம் எதற்குரிய கொண்டாட்டம்?
நபிகள் நாயகம் நபியாக உலகத்திற்கு அனுப்பப்பட்டதின் கொண்டாட்டம், அல்லாவிடமிருந்து தூதுத்துவ செய்தி உலகத்திற்கு இறைக்கேறப்பட்ட முதல் கொண்டாட்டம், அதை கொண்டாடு. அதனால உங்களுக்கு நன்மை. அந்த குர்ஆன் இறங்கினதுனாலதான் உங்களுக்கு மறுமை நாளுக்கு வெற்றி கிடைச்சிச்சு, சொர்க்கத்தர் வைக்கிய பாதையை தெளிவாச்சு. அது இல்லாட்டி நம்ம நரகத்தினுடைய ஓரத்துல போய் விழுந்து கிடப்போம். அப்ப அந்த மாதிரி பிறப்பை கொண்டு சிறப்பு இல்லை என்று சொல்லப்பட்ட மார்க்கத்துல அதுவே சிறப்புன்னு சொல்றதும், படிச்சு முடிச்சுட்டாங்கன்னு சர்டிபிகேட் கொடுக்க வந்த நேரத்துல ஏமா சும்மா வந்துட்டு போறிய, மார்க் விஷயமா ரெண்டு விஷயத்த கேட்டுட்டு போ, ரெண்டும் ரெண்டும் ஒண்ணா விழான்னு போட்டுட்டா ரெண்டு ஒண்ணாயிருமா? அந்த வார்த்தையை பயன்படுத்த விழாவை அழிச்சிருவோம், அதான் பஞ்சாயத்தா? இப்ப நான் விழாவை அழிச்சிடும், நீ மீளாவை அழிச்சிருவியா? விழாங்கிறது ஒண்ண வச்சுக்கிட்டு நீங்க பேசினா பட்டமளிப்பு விழாங்கிற விழா வேணா தூக்கிடுவோம், அடுத்த வருஷம் விழா இருக்காதுன்னு வச்சிருவோம். பட்டமளிப்பு உள்ளதுதானே, பட்டமளிப்பு உள்ளதுதானே, சான்றிதழ் ஏத்துக்கீங்க தானே, அதை யாரும் மறுக்க போறது இல்லையே. பிகாம் முடிச்சு சான்றிதழ் கொடுப்பாங்கல்ல, பிஎஸ்சி முடிச்சு சான்றிதழ் கொடுப்பாங்கல்ல, அதுல மாற்றுக்கிறது இல்லையே. ஆனா மீளாதுங்கிறது விழா பிரச்சனை இல்ல, மீளாதே பிரச்சனை. மீளாதுன்னா பிறப்பு, பிறப்பின் அடிப்படையில் சிறப்பு, அதுவே பிரச்சனை. உனக்கு இங்க விழாதான் பிரச்சனை, விழாவே அடிச்சிடறோம், அங்க மீளாதே பிரச்சனை, மீளாதே அடிச்சிரு. மீளாதுலாவே கிடையாது, பிறந்தது நிகழ்ச்சியே கிடையாது, அப்படி அறிவிக்கணும். அதனால ரெண்டையும் போட்டு குழப்பிக் கொள்வதில் கம்பேர் பண்ணி குத்தம் சொல்றதுல எந்த நியாயமும் கிடையாது. இது மார்க்க அடிப்படையில் மார்க்க விளக்கத்தை சொல்வதற்குரிய நிகழ்ச்சி தானே தவிர, இந்த தினத்தை மையப்படுத்திய கொண்டாட்டங்களை அறிவிப்பதற்குரிய நிகழ்ச்சி இது இல்லை. இப்போ மதுகாப்பை ஆதரிக்காத பல சில இயக்கங்கள் இருக்கு, அந்த அந்த இயக்க சகோதரர்கள் இறந்து போனாங்கன்னா அவங்க ஜனாஸ் துறையில் போய் கலந்துக்கலாமா? அதே மாதிரி மதுகாப்பை ஆதரிக்காத சில இயக்கங்கள் இருக்கு, அந்த இயக்கத்தோட பள்ளிவாசல போய் தொழலாமா? அதாவது மதுகபை ஆதரிக்கல, அது மாதிரி யாரேனும் இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஜனாசாவில பங்கேற்கலாமா? அது மாதிரி ஆதரவிக்காத பள்ளிவாசல்கள் போய் நம்முடைய இபாதத்துகளை தொழுகை போன்ற வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ளலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ஒருத்தருடைய ஜனாசாவில் பங்கேற்கிறதா இருந்தா அதுக்கு என்ன அளவுகோல் அப்படின்னு பார்த்தா, அவர் அல்லாஹ்வுக்கு இணைகிருப்பிக்காதவரா இருந்திருக்க வேண்டும். இதுதான் ஜனாசாவுக்காக வேண்டி சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான அளவுகோ. ஏன்னா அல்லாஹ் வந்து ஒருத்தருக்கு பாவ மன்னிப்பு தேடுறதா இருந்தா அவர் இணைகிருப்பிக்காத ஒரு நல்ல முஸ்லீமா இருந்திருக்கணும். இப்படிதான் குர்ஆன் சொல்கிறார். அல்லாஹ் சொல்றான், மாக்காளின் நபிய வல்லதீன் ஆவணும், எந்த ஒரு இறை தூதரா இருந்தாலும் எந்த ஒரு மூமினாக இருந்தாலும், ஐயஸ்தகஃபிரூலில் முஷ்ரிகீன், இணைகிருப்பிக்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அவர்களுக்கு அருகதை கிடையாது. உலவுக்கானும் உளி குர்பா, அவர்கள் நெருங்கிய உறவினர்களா இருந்தாலும் சொல்றான், பெத்த தகப்பனா இருந்தாலும் சரிதான், பெற்றெடுத்த தாயா இருந்தாலும் சரிதான், தானே பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரிதான், அல்லாவுக்கு இணை கற்பிச்சிருக்கிறாங்களா அதை பார்க்கணும். தர்காவுக்கு போனா அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற பாவம் தான், தாயத்து தடுகளை தொங்க விட்டு கொண்டால் அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற பாவம் தான், முழுவது பாடல்களை பக்தியோடு படித்து மகிழ்ந்தால் அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற பாவம் தான். இது மாதிரி பாவங்கள் ஏதாவது செஞ்சிருக்கிறாங்களா? சூனியத்தை நம்பினார், அல்லாஹ் செய்யக்கூடிய காரியத்தை ஒரு மனிதனால் செய்ய முடியும், சூனியம் செய்து ஒரு மனிதனுடைய உடல் உறுப்புகளில் பாதிப்பு ஏற்படுத்த முடியும் என்று சூனியத்தை நம்பினால் அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர் தான். இப்படிப்பட்ட இணைகற்பித்தலுக்குரிய இலக்கணங்கள் இருக்குதே, அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை அவனால் படைக்கப்பட்ட படைப்புகளுக்கு கொடுப்பமே, அது மாதிரி ஒரு காரியத்தை யாரேனும் செய்திருந்தால் அவருடைய ஜனாசாவில் பங்கேற்க இயலார். அதே மாதிரி அல்லாஹ் நிரந்தர நரகம் என்று சொல்லக்கூடிய சில பேர், உதாரணமா வட்டி வாங்கக்கூடியவர், தற்கொலை செய்து கொண்டவர், இவங்க நிரந்தர நரகத்தினுடைய பட்டியல்ல வர்றாங்க. இந்த பட்டியல உள்ள நிரந்தர நரகம் என்று சொல்லப்பட்டவர்களும், இணைகற்பித்த பாவத்திற்கு சொந்தக்காரர்களாக உள்ளவர்களும், இந்த பிரிவினரை தவிர மற்ற யாருடைய ஜனாசாவிலையும் பங்கேற்கிறதுல மார்க்கத்துல எந்த தடையும் கிடையாது, தாராளமா போய் பங்கேற்கலாம். அதே மாதிரி ஒரு பள்ளிவாசல், ஒரு பள்ளிவாசல்ல போய் தொழுகிறதா இருந்தா அதுக்கு என்ன அளவுகோல்? அவங்க மதுகுப நம்புறாங்களா இல்லையா? மதுகுப அதுல ஒரு டாபிக்கே இல்லை. பள்ளிவாசல்ல போய் நாம தொழுவதாக இருந்தால் அதற்கும் அவர்களுடைய நம்பிக்கைக்கும் பிரச்சனையே இல்லை. ஆனா அதுக்கு சில விஷயங்களா இல்ல பட்டியல் போடுறோம், ஒரு நாலு பண்புகளை சொல்லி காட்டி, இந்த நான்கு பண்புகள் ஒரு பள்ளிவாசலில் நடைபெற்றால், ஒரு பள்ளிவாசலுடைய நிர்வாகம் அதை அங்கீகரித்து செயல்படுத்தினால், அந்த பள்ளிவாசல் அல்லாவின் பார்வையில் பள்ளிவாசலே இல்லை. உலகம் அதை பள்ளிவாசல் என்று சொன்னாலும் சரிதான், மக்கள் எல்லாம் அதை பள்ளிவாசல் என்று பயன்படுத்தினாலும் சரிதான், அல்லாவின் பார்வையில் அது பள்ளிவாசல் கிடையாது. அது என்ன நாலு பண்புகள்? ஒண்ணு வந்து அல்லாவை மறுப்பது, அல்லாவுக்கு இணை கற்பிப்பது, அல்லாவை மறுப்பது. இது மாதிரி பெரும் பாவங்கள் அங்கே அரங்கேறினால் மஸ்ஜிதன் லிராரன்,
மக்களுக்கு இடையூறு செய்கிற காரியங்கள் அந்த பள்ளிவாசல் மூலமாக அரங்கேற்றப்பட்டால் ஓ இரு சாதல் இமன் ஹாரவல்லாஹ ரசூலா, அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் எதிராக களம் இறங்கியவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கப்பட்டால் ஓ இரு சாதல் இமன் ஹாரவல்லாஹ ரசூலாம் கபுல், மக்களுக்கு இடையூறு செய்தல், இறைவனை மறுத்தல், இறைவனுக்கு இணை கற்பித்தல், அது மாதிரி அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக உள்ளவர்களுக்கு அடைக்கலம் தருதல், ஓ தஃப்ரீகம் பைனல் மூமினீன், இறை நம்பிக்கையாளர்களுக்கு இடையில் பிரிவினை ஏற்படுத்துதல், இந்த நான்கு அம்சங்கள் ஒரு பள்ளியில் அரங்கேறினால் அந்த பள்ளிவாசல் பள்ளிவாசலே கிடையாது, அந்த பள்ளியில போய் நீங்க சொல்லக்கூடாது. இதை தாண்டி வேற ஏதாவது நடந்துச்சுன்னா அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாளிலையும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சின்ன விளக்கம் இருக்கிறது. என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற பாவம்னு சொல்றோம்ல, இணை கற்பிக்கிற பாவம் நடந்துச்சுன்னா மத்த நாலு இருக்குதா மூணும் இருக்குதா இல்லையான்னு பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா பள்ளிவாசல்னாலே இணை கற்பிக்கப்படாத வழிபாட்டு தலத்துக்கு பேர் தான் பள்ளிவாசல். அண்ணல் மசாஜில் இல்லா, பள்ளிகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம், பலா ததுரு மஅல்லாஹி அஹதா, அங்கே அல்லாஹ்வோடு வேறு யாரையும் அழைக்காதீர்கள், அல்லாஹ் மாத்திரமே அழைக்கப்படுகிற, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கப்படாத ஒரு இடம் எதுவோ அதுதான் பள்ளிவாசல். அப்ப அங்க எங்கேயாவது இணை கற்பிச்சல் நடந்துருச்சு, பள்ளிவாசலுக்குள்ளே தர்கா கட்டி வச்சுட்டாங்க, பள்ளிவாசலுக்குள்ளேயே கபரை தர்கா மாதிரி உயர்த்தி வச்சு கையேந்தி நின்று விளக்கேத்தி வச்சு பத்திய பொருத்தி வச்சு கும்பிட்டு இருக்கிறாங்க, அது பள்ளிவாசல் கிடையாது. பள்ளிவாசலுக்குள்ளேயே அஜரத்தோ மோதினாரோ உட்கார்ந்து தாயத்து தகடு தொங்க விட்டுக்கிட்டு இருக்கிறாரா, பள்ளிவாசலே கிடையாது. ரபிகுல் மாசம் வந்துருச்சு அப்படின்னு பள்ளிவாசலுக்குள்ள உட்கார்ந்து மௌலூது படிக்கிறாங்களா, அது பள்ளிவாசலே கிடையாது. அதனால பள்ளிக்குரிய அந்தஸ்தை நீங்க கொடுக்க கூடாது, வேற வேற அந்தஸ்தை கொடுக்கலாம். ஒரு சாதாரண கட்டடத்துக்கு என்ன அந்தஸ்தை கொடுப்போமோ அந்த அந்தஸ்தை கொடுக்கலாம். காலங்காத்தால வைத்த கணக்குது, போக நினைக்கு போயிட்டு வரலாம், தப்பே கிடையாது. பள்ளிக்கு அது எங்க வேணாலும் போகும் தானே, பஸ் ஸ்டாண்ட்ல கட்டி வச்சிருந்தா கூட போவோம், அது மாதிரி அந்தஸ்தை கொடுங்க. பள்ளிவாசல் அந்தஸ்தை கொடுக்கறதா இருந்தா அது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கப்படாத இடமா இருக்கணும். இது ஒண்ணு. மற்ற மூணு இருக்குதுல, பிரிவினை ஏற்படுத்துறது, அல்லாஹ் ரசூலுக்கு எதிரானவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறது, மக்களுக்கு ஏதேனும் இடையூறு செய்யறது, இந்த மாதிரி காரியங்களை செஞ்சா நாலு அம்சங்களும் சேர்ந்து இருக்கிறான்னு பார்க்கணும். இணை கற்பிக்கிற காரியத்தை செஞ்சா அது ஒன்றே போதுமானது, அது பள்ளி இல்லை என்று டிக்ளேர் செய்வதற்கு. மத்த மூணு அம்சங்கள் இருந்தால், மூன்றில் ஏதாவது ஒன்று இருந்தால் நாளும் சேர்ந்திருக்கிறா என்றுதான் நம்ம பார்க்க வேண்டும். அப்படி இந்த நாலு அம்சங்களோ அல்லது நாளில் உள்ள இணை ஏற்பித்தல் என்ற ஒரே ஒரு அம்சமோ ஒரு பள்ளியில் இருந்தால் அந்த பள்ளிக்கு தொலை போகாதீங்க. மதுகப்ப பத்தி பிரச்சனை கிடையாது, அது இந்த நாலு லிஸ்டுக்குள்ள வரல, அது அவர்களுடைய தனிப்பட்ட செயல்பாடுகளோடு சம்பந்தப்பட்டதா இருக்கிற காரணத்தினால மதுகப்பை பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பட்டியலுக்குள் இருந்தால் அந்த பள்ளிக்கு போகாதீங்க, தொழாதீங்க, பட்டியல இல்லையா போய் தொழுகிறதில் மார்க்க ரீதியா இந்த தடையும் இல்லை. ஆண்கள் பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாத்தாக தொழுதால் 27 நன்மை கிடைக்கும், அதே போல் பெண்களும் பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாத்தாக தொழுதால் 27 நன்மைகள் கிடைக்குமா, குறிப்பாக ஜும்மா தொழுது? அதாவது ஜமாத்துடைய தொழுகைக்கு சாதாரணமா தொழுகிறதை விட 27 மடங்கு நன்மை இருக்குன்ற சூழல் தான் சொன்னாங்க. அப்ப ஆண்கள் தொழுகிற மாதிரி நாங்களும் தொழுதா, பெண்களுக்கும் அது உண்டான்னு கேட்கிறாங்க. பெண்களும் ஜமாத்துல பங்கெடுத்துக் கொண்டால் ஜமாத்துக்குரிய அந்த நன்மை கிடைக்கத்தான் செய்யும், அல்ல குறைச்சிட மாட்டான். ஏன் ஜமாத்தா தொழுத அதனால உன் மார்க் மைனஸ் அப்படின்னு நல்லா அடிச்சிட மாட்டான். ஏன்னா பொதுவா தான் ரசூலா சொல்லி இருக்கிறாங்க. நபிகள் நாயகத்துடைய போதனை 27 மடங்கு நன்மை என்று சொல்லப்பட்ட வாசகத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதர் தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது 25 மடங்கு, இன்னொரு அறிவிப்பில் 27 மடங்கு அதிகப்படியான நன்மைகளை பெற்றுத்தரும். ஒரு ஆண்மகன் குறிப்பிட்ட ரசூலுதான், ஆணுக்குன்ற மாதிரியான குறிப்பிட்ட வார்த்தைகளை பயன்படுத்த ரெண்டு பேருக்கும் உள்ளதுதான். நீங்க போய் தொழுதாலும் உங்களுக்கும் அதிக பெரிய நன்மை கிடைக்கும், ஆனா நீங்க அங்க போய் தொழுதாத்தான் நன்மை கிடைக்கணும் இல்ல, நீங்க வீட்டில் தொழுதாலும் அந்த நன்மை கிடைக்கும். ஏன்னா வீட்டில் தொழுவது உயர்வுன்னு சொல்லிட்டாங்களே நரிசல்லா அலைஹி வஸல்லம். ஒரு பெண் வந்து தன்னுடைய வீட்டில தனி அறையில இறைவனை துதித்து தியானிப்பது சிறந்தது என்று சொல்லிட்ட காரணத்தினால அங்க போனாதான் கிடைக்கும், நீங்க தம்ம நம்ப தேவையில்லை, அங்க போனாலும் கிடைக்கும், அங்க போகாம உங்க வீட்டுக்குள்ள நீங்க தொழுதாலும் அதுக்கும் அந்த நன்மை கிடைக்கும். ஜும்மாவுடைய இதுலையும் அதே சட்டம் தான். ஜும்மாவை பொறுத்தவரை ஜும்மாவில வந்து கலந்து கொண்டால் கூடுதல் பயனே அடைவீங்க. என்ன பயனு? சொற்பொழிவு கேட்பீங்க, மார்க்கத்தை தெரிஞ்சுக்குவீங்க, அந்த மார்க்க அறிவை பெருக்கிக் கொள்கிற பயன் அந்த அடிப்படையில் வேண்டுமானால் நன்மை கூடுதலாக கிடைக்கலாமே தவிர, தொழுகை இபாதத்தின் அடிப்படையில நீங்க வீட்டுக்குள்ள தொழுதா எப்படி அதிகபட்ச நன்மையோ அதே நன்மைதான் நீங்க. அதனால ஆண்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது, தனிச்சு தொழுகிறதுக்கும் ஜமாத்தா தொழுகிறதுக்கும். ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் ஜமாத்தா தொழுதா உங்களுக்கு 27 உண்டு, அதே 27 வீட்டுக்குள்ள தொழுதாலும் உண்டு, அதுல வித்தியாசம் இல்லை.